ஏய் சாது, அங்க போகாத. ஏய் ஏய் சாது, ஏய் ஏய் சாது, உதர் மத் ஜாவ். டோன்ட் கோ இன் தேர். அரே கோய் தோ பச்சாவ். அரே தேகோ கியா கர் ரஹா ஹை. ஏய் சாது, ஏய் சாது, திரும்பி வந்துருங்க. எந்த பாஷையும் புரியலையா சாது? ஏய் சாது, சொன்னா கேளுங்க, வந்துருங்க. துறவிகளான நாம் எத்தனை பேர் உள்ளோம், சுற்றி சுற்றி வருகிறோம், ஊர் ஊராக சுற்றி திரிந்து இறப்பு, பிறப்பு, பிரபஞ்சம் போன்ற வரட்ட தத்துவங்களை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மக்களுக்கு தத்துவ போதனை செய்வது சுத்த மடத்தனம். காலி வயிறு தத்துவ உபதேசத்தை ஏற்காது என்று குருதேவர் கூறவில்லையா? இந்த ஏழைகள் மிருகங்களைப் போல வாழ்ந்து வருகின்றனர். அதற்கு காரணம் அறியாமை. குருதேவா, குருதேவா. நமது துறவியர் எத்தனையோ பேர் கிராமம் கிராமமாக சுற்றி வருகிறார்களே, அவர்கள் ஏதாவது வேலை செய்கிறார்களா? எனவே சுயநலமற்ற பிறருக்கு நன்மை செய்வதில் உறுதி கொண்ட துறவிகளுள் சிலர் கிராமம் கிராமமாக சென்று கல்வியை பரப்பலாம். வரைபடங்கள், கேமரா, பூகோளம் போன்ற பல்வேறு உபகரணங்களின் உதவியுடன் சண்டாளர் வரையிலுள்ள அனைவரின் மேன்மைக்காகவும் உழைத்தால் நாளடைவில் நன்மை வராதா? அது நல்ல காலத்தை கொண்டு வராதா? மலை முகமதுவிடம் வராவிட்டால் முகமது மலையை நாடி செல்ல வேண்டியதுதான். ஏழைகளுக்கு கல்வி கற்க வாய்ப்பில்லாவிட்டால் அந்த வாய்ப்பை நாம் தான் உருவாக்கித் தர வேண்டும். நாடு என்ற முறையில் நாம் நமது தனித்துவத்தை இழந்துவிட்டோம். இதுவே இந்தியாவின் கேடு அனைத்திற்கும் காரணம். இழந்துவிட்ட தனித்துவத்தை நாம் திருப்பி அளித்தாக வேண்டும். பாமரர்களை உயர்த்தியாக வேண்டும். இதை செய்து முடிப்பதற்கு முதல் தேவை மனிதர்கள். ஆம், மனிதர்கள். சோலோ ஹரிபாய், நீங்க உங்களோட மதான எதை சொல்றீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என்னோட மனசு ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கு. மக்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை கடவுளோட அவதாரமா ஒத்துக்கலன்னா கூட நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. ஆனா அவரோட உபதேசங்கள், அவரோட வாழ்க்கை சரித்திரம், அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள், இது எல்லாத்தையும் என்னோட உயிரை கொடுத்தாவது இந்த உலகம் பூரா பரப்புறதுக்கு நான் இப்போ தயாரா இருக்கேன். சர்வமத மகாசபை எதுக்காக கூட்டப்படுது தெரியுமா? எனக்காகத்தான். என்னோட மனசு எனக்கு அப்படித்தான் சொல்லுது.
நீயே அதை தெரிஞ்சுப்ப. மேலை நாடுகளுக்கு செல்லும் முதல் துறவி நான் தான். உலக வரலாற்றில் இந்து துறவி ஒருவன் கடல் கடந்து சென்ற முதல் நிகழ்ச்சி இதுவே. வாடிக்கொண்டிருக்கும் எனது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே என்னை மேலை நாட்டுக்கு கொண்டு செல்கின்றது. இங்கு எனது செலவு பயங்கரமாக உள்ளது. $40 சராசரியாக நாளொன்றுக்கு £1 செலவாகிறது. புறப்படும் முன் நான் கொண்டிருந்த அந்த இன்ப கற்பனைகள் எல்லாம் கரைந்துவிட்டன. இப்பொழுது நான் முடியாத காரியங்களுடன் போராட வேண்டியவனாக உள்ளேன். கவலையப்படாதீங்க, எங்க ஹோட்டல்ல பெஸ்ட் சர்வீஸ் தருவோம். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், கரெக்டா பணம் அனுப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். எங்களோட சர்வீஸில் உங்களோட படகு ட்ராவலும் அடங்கும், ஸ்கேட்டிங் உண்டு, அது மட்டும் இல்லை பிக்னிக்கும் நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். ஒருத்தருக்கு $50 மட்டும்தான் சார். ஈஸ்ட்லேருந்து வந்த பைத்தியக்காரன். நீங்கள் பாஸ்டன்லேருந்து வரீங்களா? ஓகே சார், நீங்கள் நேராக வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? எனக்கு ரூம் வேணும். ரூமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் செக் பண்ணி. பணம் இருக்கா? திரும்பி மீண்டும் இந்தியாவிற்கே போய்விடலாம் என்று கூட 100 தடவை நான் நினைத்ததுண்டு. ஆனாலும் நான் உறுதிமிக்கவன், மேலும் இறைவனிடமிருந்து ஆணை பெற்றவன். எனக்கு வழியொன்றும் தோன்றவில்லைதான், ஆனால் அவருடைய கண்களுக்கு எல்லாமே தெரியும் அல்லவா? வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி, நான் பிடித்த பிடியை விடக்கூடாது என்பதில் மட்டும் மிகவும் உறுதியுடன் இருக்கிறேன். என்னை பார்க்க மக்கள் 100 கணக்காக தெருக்களில் கூடி விடுகிறார்கள். கேலிக்கும் அவமதிப்புக்கும் ஆளாகிறேன். நீண்ட காலம் இங்கு தங்க வேண்டுமானால் எனது வினோத உடையெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த அவமானங்கள் அனைத்தையுமே சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். என்னுடைய வினோதமான ஆடையால் என்னை பின்தொடரும் கேலி கூச்சல்கள், என்னை விரட்டி வரும் இந்த கூட்டம் அனைத்தையுமே நான் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கடும் குளிர், அதையும் கூட நான் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் குழந்தாய், மகத்தான சாதனைகள் அனைத்துமே கடுமையான சோதனைகளை சந்தித்தே உருவாகின்றன. அதற்காக பசியாலும் குளிராலும் கூட நான் இந்த பூமியில் மடிய நேரலாம். இதயத்தில் இந்த சுமையை தாங்கி, அறிவில் இந்த கருத்தை ஏற்று 12 ஆண்டுகளாக நான் அலைந்துள்ளேன். செல்வந்தர், பெரிய மனிதர் என்றெல்லாம் சொல்லப்படுபவர்களின் வாசல்தோறும் போயிருக்கிறேன். இரத்தம் சொட்டும் இதயத்துடன் உதவி நாடி உலகின் பாதியை கடந்து
வேற்று நாடாகிய இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். பேரவை ஆரம்பித்த அன்று காலையில் நாங்கள் அனைவரும் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் என்ற கட்டிடத்தில் கூடினோம். பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது. பிறகு மேடைக்கு எங்கள் அனைவரையும் வரிசையாக அழைத்துச் சென்றனர். கீழே ஒரு கூடம், மேலே பெரியதாக அமைந்த ஆசனப்படி வரிசைகள், அதில் நாட்டின் மிகச்சிறந்த பண்பாட்டின் பிரதிநிதிகளாக அமைந்த 6,000-7,000 ஆண்களும் பெண்களும், மேடையில் உலகின் எல்லா நாட்டையும் சார்ந்த மேதைகள். நானோ இதுவரை என் வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்தில் பேசாதவன், இந்த பேரவையில் பேச வேண்டும். அதை கற்பனை செய்து பார். இசை, விழா, உரைகள் என்று விமர்சையாக பேரவை தொடங்கியது. அடுத்து நீங்க பேசுறீங்களா? இல்ல, நான் இப்ப பேசல, அப்புறமா பேசுறேன். நடுக்கத்தின் காரணமாக காலையில் பேச எனக்கு தைரியம் வரவில்லை. எனது இதயம் படபடத்தது. நாக்கு அநேகமாக வறண்டே போயிற்று. தியோசபிக்கல் சொசைட்டியின் சக்கரவர்த்தி மிக அருமையாக பேசினார். பிரம்ம சமாஜத்தின் மசும்தாரும் அழகாக பேசினார். அவர்களை அனைவரும் நன்றாக கைதட்டி பாராட்டினர். முன்பே தயாரிக்கப்பட்ட உரைகளுடன் அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தனர். நான் ஒரு முட்டாள், அப்படி எதுவுமே செய்யவில்லை. டாக்டர் பேரோஸ் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். இப்பொழுது இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சுவாமி விவேகானந்தா பேசுவார். நான் சரஸ்வதி தேவியை தியானித்துவிட்டு பேச எழுந்தேன். அமெரிக்க நாட்டின் சகோதர சகோதரிகளே, இரண்டு நிமிட நேரம் காது சிவிடுபடும்படியான கரகோஷம். இப்போது நீங்கள் அளித்த அன்பான இதயபூர்வமான உங்களுடைய வரவேற்பால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதை வெளியிட வார்த்தைகள் தான் என்னிடம் இல்லை. உலகின் பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்கள் சிலருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும் போது, பிற மதங்களை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று கூறினார்கள். நான் பிற மதங்களை மதித்து பொதுவானவற்றை ஏற்பதை உலகிற்கு கற்பித்த ஒரு மதத்தை சார்ந்தவன் என்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலிருந்தே ஒரு அற்புதமான பாடலை நான் நாள்தோறும் பயின்று வந்திருக்கிறேன். கோடிக்கணக்கானவர்கள் ஓதும் அந்த பாடலின் சில வரிகளை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். நதிகள் தோன்றக்கூடிய இடங்கள் பலவாக இருப்பினும் அவை இறுதியிலே கடலிலே சென்றுதான் சேர்கின்றன. அதே போன்று உலகத்தில் உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய பாதைகள் அனைத்துமே பார்வைக்கு வேறுபட்டு இருப்பினும் அவை நேரானதோ வளைவானதோ அனைத்தும் இறைவனையே அடைகின்றன. இன்று காலையிலே இந்த பேரவையின் துவக்கத்தை குறிப்பிட முழங்கிய மணியானது மதவெறியால் நடக்கும் கொடுமைகளுக்கு சாவு மணி. அந்த கொடுமைகள் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் முயற்சித்துக் கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் சகிப்புத்தன்மையற்ற அந்த நிலைக்கும் அதுவே சாவு மணியாகும். என்னோட பிரசங்கம்தான்
அன்றைய தினத்தோட வெற்றிகரமான ஒன்றுன்னு எல்லா செய்தித்தாள்கள்லையும் செய்தி வந்திருந்தது. அமெரிக்கா முழுசும் என்னோட பேரை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? கையில் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது சிலது டெய்லிஸ், சிலது வீக்லிஸ். அதிலிருந்து நான் உனக்கு அப்படியே படித்து காட்டுறேன். நான் இதை தற்பெருமைக்காக சொல்லலை, உன்னோட விருப்பத்துக்காக சொல்கிறேன். அலசிங்க பெருமாள் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்காக இதை எடுத்து சொல்கிறேன். வேறு எந்த ஒரு இந்துவும் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு மக்கள் மனசை கவர்ந்ததே இல்லை. சில சொற்பொழிவுகள், பல சிற்றுரைகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தன. ஆனால் சபையின் நோக்கத்தையும் அதன் வரம்புகளையும் அந்த இந்து துறவியைப் போல் வேறு யாரும் அவ்வளவு சரியாக எடுத்துக்காட்டவில்லை. அவருடைய பண்பாடும் சொல் திறமையும் மயக்கும் தோற்றமும் இந்து நாகரிகத்தை பற்றி புதியதொரு கருத்தை நமக்கு இங்கு அளித்துள்ளன. அறிவு சுடர் வீசும் அழகான முகமும் அவருடைய ஆழ்ந்த இசை குரலும் கண்டதுமே அவர் மீது அன்பு கொள்ளுமாறு செய்து விடுகின்றன. குறிப்புகள் எதையும் வைத்துக் கொள்வதில்லை. தான் சொல்கின்ற விஷயங்களையும் தமது முடிவான கருத்தையும் மிகச்சிறந்த கலை அழகுடனும் உள்ளத்திற்கு பூரண திருப்தி தரும்படி உறுதியான குரலில் அவர் எடுத்து கூறுகிறார். விவேகானந்தரே சர்வ மத மகாசபையில் மகோன்னதமாக திகழ்ந்தவர் என்பதில் சந்தேகமே இல்லை. அவரது பேச்சை கேட்ட பிறகு நமது நாட்டு பாதிரிகளை ஆன்ம அறிவு மிக்க அவர்களது நாட்டிற்கு அனுப்புவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பது தெரிகிறது. ஹெரால்டு, இந்த நாட்டோட பிரபலமான பத்திரிகை. மதவெறி கொண்ட என்ன பிடிக்காத பத்திரிகைகளில் கூட இப்படித்தான் எழுதியிருக்காங்க. வசீகர முகமும் அழகிய கண்களும் கொண்டு இந்த மனிதர் தனது பேச்சு வன்மையால் சர்வமத மகாசபையில் மிகவும் முக்கியமான இடத்தை அடைந்த நபராகிறார். இதெல்லாம் படித்த பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு சன்னியாசி அனுப்பினது உண்மையில பயனுள்ள காரியம்தான் நீ நினைக்கிறியா? இப்போ எனக்கு தேவைன்னு எதுவுமே இல்லை. இந்த நகரத்தோட பல சிறந்த குடும்பங்களோட வீட்டு கதவுகள் எல்லாமே இப்போ எனக்காக திறந்திருக்கு. இங்கே நான் சுகபோகத்தோடு வாழ முடியும். ஆனால் நான் ஒரு துறவி. என் அருமை இந்தியாவே, உங்கள்கிட்ட பல குறைகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த குறைகளுடைய உன்னை நான் நேசிச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மா, பராசக்தி, எங்குள்ள மக்கள் மலர் படுக்கையில் புரள்கிறார்கள். உயர்ந்த உணவை உண்கிறார்கள். இவர்கள் அனுபவிக்காதது எதுவும் இல்லை. என் நாட்டு மக்களோ பட்டினியால் மடிகிறார்கள். தாயே, எதை மாற்ற ஒரு வழியும் இல்லையா? என்னை பற்றி உன்னிடம் நிறைய கூற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நான் அதற்கு கடமைப்பட்டவன். நிறைய தடவை எங்க அம்மா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆயிருக்கும். அந்த சமயத்தில் யாராவது கதவை தட்டி பிக்ஷை வேணும்னு கேட்பாங்க. அந்த நேரம் எங்கள் அம்மா கிட்ட தனக்குன்னு வச்சிருக்கிற உணவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தும் அதையும் மனப்பூர்வமாக பிக்ஷை கேட்டவருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடாம பட்டினியாக இருந்துருவாங்க. அதுதான் அவங்களோட குணம். அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு 2 வயசாக இருக்கும்போது கோபீனம் கட்டிக்கிட்டு விபூதி பூசின உடம்போட
ஒரு துறவியா என்ன பாவச்சுக்கிட்டு நான் விளையாடுவேன். யாராவது சாது யாசகத்துக்கு வந்தா நான் என் கையில் இருக்கிறத பூரா தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன்னு பயந்து என்ன மேல்மாடி அறையில் கொண்டு போய் வச்சு பூட்டி வச்சிருவாங்க. சில சமயம் நானும் இந்த மாதிரி துறவி ஆயிடுவேன்னு அப்பப்போ எனக்கு தோணும். நான் செஞ்ச ஏதோ குறும்புத்தனத்துக்காகத்தான் என்ன சிவபெருமான் கிட்ட இருந்து பிரிச்சு இங்கே அனுப்பி வச்சிருக்காங்களோன்னு நான் நினைப்பேன். சந்தேகமே இல்லை. எனக்கு இந்த மாதிரியான இயல்பு வளர என் குடும்பத்தார் தான் காரணம். நான் ரொம்ப படுத்தினாக்க அடடா இவ்வளவு விரதம் இருந்தோம், இவ்வளவு பூஜை பண்ணும் இருந்தும் சிவபெருமான் ஒரு நல்ல குழந்தைய கொடுக்காம தன்னோட பூதகணங்கள்ல ஒண்ண பிடிச்சு நமக்கு அனுப்பி வச்சிட்டாரேன்னு அவங்க அழுத்துப்பாங்க. நான் ரொம்ப தொல்லை கொடுக்கும் போது சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே என் தலையில ஒரு குடம் குளிர்ந்த தண்ணியை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவ்வளவுதான், என் குறும்புத்தனம் எல்லாம் அடங்கிடும். எப்பவுமே இப்படித்தான் நடக்கும். இப்ப கூட என் மனம் கஷ்டப்பட்டதுன்னா சிவா சிவான்னு சொல்லுவேன், எல்லாம் சரியாயிடும். தாத்தையா தாத்தையா நாச்ச போலா பம்பாஜால, தாத்தையா தாத்தையா நாச்ச போலா சிவா சிவா. ரொம்ப காலமா ராத்திரி நேரத்திலெல்லாம் இந்த மாதிரி தவறாமல் நடந்துட்டு வந்தது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். நான் வாலிபன் ஆன பிறகு ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போகும்போது எனக்கு ரெண்டு காட்சிகள் தெரியும். ஒரு காட்சியில் ஏராளமான வேலைக்காரர்கள் என்னை நம்பி பழக்கி வந்த கூட்டம்னு ரொம்ப செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரனா என்ன காட்டும். உண்மையில் அதுக்கான ஆற்றலும் எனக்கு இருக்கிறதாவே நான் உணர்ந்தேன். அடுத்த நிமிஷமே உலக வாழ்க்கைக்கான பொருட்கள் எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு கோபினத்தை கட்டிக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு மரத்தடியே படுக்கையா வச்சுக்கிட்டு நான் விரும்பினா ஒரு ரிஷி மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும்னு எனக்கு தோணும். இந்த ரெண்டு காட்சிகளுக்குள்ள ரெண்டாவது காட்சி மட்டும்தான் என்னோட மனசை அப்படியே முழுமையாக ஆக்கிரமிக்கும். ஏன்னா இதில் தான் மனிதன் பேரானந்தத்தை காண முடியும். நான் இப்படித்தான் வாழ்வேன்னு என்னோட மனசுக்குள்ள நினச்சிப்பேன். சில வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு ஒரு நாள் நான் எங்கள் வீட்டில் இருந்தேன். அப்போது எங்கள் அம்மாவோட சில நோட்டு புஸ்தகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஜாதக குறிப்பை பார்த்தேன். அதில் நான் துறவியாகி உலகத்தையே சுற்றி வருவேன்னு ஒரு கணிப்பு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. நான் 12 வருடங்கள் சிரமப்பட்டு படித்து கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆனேன். மதம் அழிந்தே போகப் போகிறது என்று இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகவும் பயம் உண்டாகியது. சுத்தியலோட அடிக்கு உடஞ்சு நொறுங்குற பீங்கான்கள் மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாமே விஞ்ஞான ஆராய்ச்சிகளோட அடிக்கு தப்ப முடியாம செதறிப்போச்சு. இந்து மதம் இந்தியர்களுக்கு குழப்பத்தை கொடுத்தது, ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு அது கேலி பொருள் ஆயிடுச்சு. இந்த சந்தேகம் அப்போ எனக்கும் எழுந்தது. அந்த காரணங்களால மத நம்பிக்கையை நானும் விட்டுடுவேனோங்கிற ஒரு பயம் எனக்கு வந்தது. நான் இளைஞனாக இருந்தப்போ இந்த ஆன்மீகத்தை தேடி கல்கத்தா பூரா சுற்றினேன். சொற்பொழிவு நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களாக போய் அந்த பிரசங்கங்கள் எல்லாத்தையும் கேட்டேன். சொற்பொழிவு முடிஞ்ச உடனே அந்த சொற்பொழிவாளர்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி இதுதான், நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? அவர்களோ கடவுளை காண்பது என்ற பேச்சை கேட்டதும்
வெலவெலத்து விட்டார்கள். ஆனால் நான் கடவுளை கண்டிருக்கிறேன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவரே. நீங்க கடவுளை நேர்ல பார்த்திருக்கீங்களா? என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்திருக்கேன். உன்னை பார்க்கறேன் பாத்தியா, அதே மாதிரி பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லை, உனக்கும் அவரை என்னால் காட்ட முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்திய தலைநகரான கல்கத்தாக்கு பக்கத்தில் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாத நூற்றுக்கணக்கானவர்களையும் உலகவாதிகளையும் உருவாக்கி விட்டுக்கிட்டு இருந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழறதுக்கு வந்தார். இந்த பெரியவர் கொஞ்சம் விசித்திரமானவர். அறிவை வளர்க்குறதா சொல்லக்கூடிய கல்வி அறிவை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலையே படலை. புஸ்தகங்களையும் அவர் அதிகம் படித்தது கிடையாது. ஆனால் சிறுவனாக இருந்தபோதே உண்மையை தானே நேரடியாக கண்டறியணுங்கிற ஒரு ஆர்வம் அவரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தது. முதல்ல அவர் தன்னோட சொந்த மத உண்மைகளை ஆராய்ச்சி பண்ணார். அப்புறம் மற்ற மதங்களில் இருக்கிற உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு எழுந்தது. அந்த ஆர்வத்தினால ஒன்று பின்னால் ஒன்றா எல்லா மதநெறிகளையும் பின்பற்ற தொடங்கினார். எந்த மதநெறியை அவர் பின்பற்ற விரும்புகிறாரோ அந்த மதத்தினருடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்தையுமே பின்பற்ற தொடங்கினார். அவங்களோட மொழி பேச்சு வழக்குகள் எல்லாத்தையுமே அவர் அப்படியே பிரதிபலிப்பார். எல்லா மதநெறிகளையும் பின்பற்றின பிறகு அவர் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னன்னா, எல்லாமே ஒன்று தான். அந்த பாதைகள் வேறுபட்டதாக இருந்தால் கூட எல்லாம் ஒரே இறைவனை நோக்கி தான் போகுது. உலக பொது மதம் மதங்களுக்கிடையே சகோதரத்துவம் இந்த எண்ணங்கள் தோன்றதுக்கு முன்னாலேயே உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரே மனிதர் இதெல்லாத்தையும் பற்றி போதிச்சார். அந்த ஒரு மனிதரோட வாழ்க்கையே சர்வ மத சமரசங்களுக்கும் ஒரு பெரிய கலங்கரை விளக்கம். படித்த பெரிய பண்டிதர்கள், சந்தேகம் உள்ளவங்க, நாஸ்திகவாதிகள் எல்லாருமே அவர் பேச்சை கேட்க வர்றது வழக்கம். நான் அவரோட பேச்சை கேட்கறதுக்காக போனேன். தக்ஷிணேஸ்வர காளி கோயிலில் அவரது அறைக்கு சென்றேன். பார்ப்பதற்கு அவர் மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தார். பெரிதாக எந்த சிறப்பும் அவரிடம் தென்படவில்லை. நான் அவர் முன்னிலையில் চলো নিজ নিকেতনে মন চলো নিজ নিকেতনে সার বিদেশে বিদেশীর বেশে ভ্রম কেন অকারণে মন চলো নিজ নিকেতনে বিষয় পঞ্চক আর ভূত বিষয় পঞ্চক আর ভূত গান সব তোর পর কেউ নয় আপন পর প্রেমে কেন হয়ে অচেতন ভুলিছে আপন। আবার পরবাস নিলে আড়ন্দার মন চলো নিজ নিকেতনে আ நான் பாட்டை முடித்தேன். குருதேவர் எழுந்து என் கையை பிடித்துக் கொண்டு வடக்கு பக்கம் உள்ள வராந்தாவிற்கு என்னை அழைத்துச் சென்றார். வராந்தாவில் நுழைந்தவுடன் குருதேவர் கதவை மூடிவிட்டார். தனிமையில் எனக்கு ஏதோ உபதேசம் செய்யப் போகிறார் என்று நான் எண்ணினேன்.
ஆனால் அவர் சொன்னதும் செய்ததும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. திடீரென்று என் கையை பிடித்துக் கொண்டு, முன்பே அறிமுகமானவரிடம் பேசுவதைப் போன்று அன்புடன் என்னிடம் பேசினார். பகவானே, பகவானே, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பூலோகத்துல மனுஷங்களோட கஷ்டத்தை போக்க வந்த நாராயணனோட அம்சம் நீ. என்கிட்ட வரத்துக்கு உனக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ காலமாக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உண்மையிலேயே நீ ஆதிகாலத்தை சேர்ந்த ரிஷி. அவரது செயல்களால் வியப்படைந்து வாயடித்து நின்றேன். பொய்யும் பொய்யும் யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? இவர் ஒரு முழு பைத்தியம். இல்லாவிடில் விசுவநாத தத்தரின் மகனாகிய என்னிடம் எப்படி பேசுவாரா என்ன என்று என் மனதில் தோன்றியது. பின்னர் அவருடன் அறைக்குள் வந்து நண்பர்களின் அருகில் அமர்ந்தேன். என்ன நடந்தது? ஒன்னும் இல்ல. பின்னர் அவர் சாதாரணமாகவே நடந்து கொண்டார். இவனை பாருங்க, இவனோட முகத்துல சரஸ்வதி கடாட்சம் தெரியுது. இவனோட முகம் எப்படி ஜொலிக்குது பாருங்க. அப்புறம் நரேன், உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ தூங்குறதுக்கு முன்னால ஒரு ஒளி தெரியுதா? ஆமா தெரியுது. ஆஹா, நான் நினைச்சது சரிதான். இவன் பிறவியிலேயே பெரிய சித்தன். எனக்கு பராசக்தி காட்டின அடையாளங்கள்லாம் சரியா இருக்கு. அவர் அரை பைத்தியமாக இருப்பார் என்ற முடிவிற்கு வந்தேன். அப்படி இருந்தாலும் அவரது தியாக மனப்பான்மையை மறக்க முடியவில்லை. பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் இறைவனுக்காக இப்படி அனைத்தையும் துறப்பவர்களை காண்பது அரிதினும் அரிது. இந்த காரணத்திற்காகவே அவர் பைத்தியமாக இருந்தாலும் புனிதர். அதனாலேயே மனித குலத்தால் போற்றி வழிபட தகுந்தவர். நீ மறுபடியும் என்ன பார்க்கறதுக்கு வருவியா? கண்டிப்பா வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. வரேன், கண்டிப்பா வரேன். அவருக்கு மீண்டும் வருவதாக வாக்களித்து விட்டு அவரை நமஸ்கரித்து பிறகு கல்கத்தா திரும்பினேன். கடவுளை நான் பார்க்கறேன். மத உண்மையை நம்மால உணர முடியும். உலகத்தை நம்ம புலன்களால அறியறதை விட இன்னும் தெளிவா கடவுளை அறிய முடியும்னு துணிவோட சொல்லக்கூடிய ஒருத்தரை என் வாழ்க்கையில முதல் முறையா நான் பார்த்தேன். என்ன அலக்கழிச்சுக்கிட்டு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அடிக்கடி அவரை நான் தேடி போக ஆரம்பிச்சேன். ஆன்மீக உணர்வை பிறருக்கு நம்மளால கொடுக்க முடியுங்கிற உண்மையை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற பொருட்களை விட உலகத்துல ஆன்மீக உணர்வை கண்கூட ஒருத்தருக்கு கொடுக்க முடியும், பெற முடியும்னு என் குருநாதர் சொல்லுவார். எனக்கு அது புரிஞ்சது குருதேவா. ஆரம்ப காலகட்டங்களில் அவர் சொன்னது எதையுமே நான் ஒத்துக்கிட்டதில்லை. ஒரு தடவை அவரை நான் பார்க்க போனப்போ, உங்களுக்கு கடவுளை தெரியறதெல்லாம் உங்களோட வெறும் கற்பனை தான், ஆனால் அதெல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். சில பேர் என்னையே கடவுளுங்கிறாங்களே. யார் வேணாலும் சொல்லட்டும், ஆயிரம் பேர் சொல்லட்டுமே, ஆனால் நான் உண்மையான உணர்ந்துக்காத வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தா நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வர? நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வரேன். இதில் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு இல்லை. என்னைக்கு தேவையான மதத்தை போதிக்கிறதுக்கு தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்தார். அவரோட கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமானது, அழிவிற்கானது இல்லை. அதுக்கான இயற்கையான முறையிலேயே அவர் புதிய உண்மைகளை கண்டார். அதனால கண்மூடித்தனமா எதையும் நம்புன்னு அவர் யாரையுமே சொல்லலை. நீயே பார், பார்த்து உணர்ந்துக்கோன்னு சொன்னார். அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானபூர்வமான மதத்தை அவர் உருவாக்கினார். அவரோட கருத்துக்கள் அவர் புதுசாக படைச்சது கிடையாது. அப்படி அவர் உரிமையும் கொண்டாடலை. அதே சமயம் என்னோட குருநாதர் மாதிரியான ஒரு பெரிய அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை.
மனிதர்களோட மனங்களை களிமண்ணை பிசைஞ்சு உருட்டி ஒரு வடிவம் கொடுக்குற ஒரு குயவனை மாதிரி ரொம்ப சுலபமாக ஆன்மீக உணர்வுகளால் அந்த மனங்களை அற்புதமாக வடிவமைச்சார். அவரை பைத்தியம் நினைச்ச என்ன வெறும் ஸ்பரிசத்தினாலேயே மாத்தினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி நினைக்கும் போதும் சரி, பேசும்போதும் சரி, உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியாது. அவரை பற்றியும் அவருக்கு என் மேலே இருந்த அன்பை பற்றியும் நான் என்னன்னு சொல்லுவேன். வேதங்கள், பைபிள், குரான் இது மாதிரியான புனித நூல்களை பற்றி பொதுவாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட குருநாதர், நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்கிறேன் செய்யினார். புஸ்தகங்களில் விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அங்கே இருக்கிற அந்த பஞ்சாங்கத்தை எடு. அதோ அதான் எடுத்து பிரி. அதில் இந்த வருஷத்தில் எவ்வளோ மழை பெய்யும்னு எழுதியிருக்கும். அந்த பக்கத்தை எடுத்துப்படி. இந்த வருஷம் கடலில் 3 பங்கும் நிலத்தில் 2 பங்கும் மழை பொழியும். நிலத்தில் பொழியும் மழையானது 4 பிரிக்கப்பட்டு மலைகளின் மீது 2 பங்கும் நிலத்தில் 1 பங்கும் பொழியும். சரி, படிச்சுட்டு இப்போ அந்த புஸ்தகத்தில் தண்ணி இருக்கான்னு பாரு. என்ன சொல்றீங்க? அந்த புஸ்தகத்தை அப்படியே பிழி. புஸ்தகத்தை புழிஞ்சா தண்ணி வரல. தண்ணி வராத வரைக்கும் அது வெறும் புஸ்தகம்தான். மழையை பற்றி போட்டிருந்தா தண்ணி வருமா? அதே மாதிரி உன்னோட மதம் கடவுளை பற்றி உனக்கு புரிய வைக்கலன்னா அதால் பிரயோஜனம் இல்லை. அப்போ வெறும் படிப்பால் என்ன பிரயோஜனம்? புஸ்தகத்தை மட்டும் படித்து மதத்தை புரிஞ்சிக்க நினைக்கிறவங்க இனிப்பு மூட்டையை முதுகில் சுமக்கிற கழுதை மாதிரி. அந்த கழுதைக்கு அந்த இனிப்பு தெரியுமா? அப்படி இருக்கும்போது புஸ்தகங்களை படிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கழுதை தான். நீ அப்படி ஆகணுமா? நீ அப்படி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சோதனை வந்தது. ரொம்ப கஷ்டமான காலம். எங்க அப்பா காலம் ஆயிட்டார். அந்த நேரம் குடும்பம் ஏழ்மையில தவிச்சது. அப்பா இறந்த அந்த தீட்டு முடியறதுக்கு முன்னாலேயே நான் வேலை தேடி அலைய ஆரம்பித்தேன். உணவு கிடையாது, வெறும் காலோட கையில் விண்ணப்பத்தாளோட கொளுத்துற வெயில்ல ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே எனக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடச்சிது. உலகத்தில் ஏற்பட்ட இந்த முதல் அனுபவமே என்னோட வாழ்க்கை பாடம். தன்னலமற்ற இறக்கத்தை பார்க்கவே முடியாது. ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் இறக்கம்ங்கிறது கிட்டாது. இந்த உலகத்தில் அவங்களுக்கு இடம் கிடையவே கிடையாதுங்கிறதும் எனக்கு சந்தேகம் இல்லாத தெளிவாக புரிஞ்சது. ஒரு நாள் வெயிலில் சுற்றி சுற்றி பாதங்களில் கொப்புளங்கள் தோன்றிவிட்டன. முற்றிலுமாக சோர்ந்து போய் மைதானத்தில் நின்று நினைவு தூணின் நிழலில் சாய்ந்தேன். அன்று நண்பர்களும் ஓரிருவர் இருந்தார்கள். நரேன், எழுந்திரு. கவலைப்படாத நரேன், எழுந்திரு. ஒருவன் எனக்கு ஆறுதலாக இருக்கட்டும் என்று ஏதோ பிரம்மத்தின் மூச்சாம் அருட்காற்று வீசுகிறது என்ற பாடலை பாடினான். போதும், உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? இந்த பாட்டெல்லாம் பணத்துல புரள்றவங்களுக்கு தான். சாப்பாட்டுக்கும் துணிக்கும் யாருக்கெல்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த மாதிரியான உங்களுக்கு வேண்டாம் இந்த பாட்டு. சந்தோஷத்தை கொடுக்கலாம், சுகபோகங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் கூட ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அனுபவிக்கிற வாழ்க்கையோட கொடூரமான கஷ்டங்களுக்கு முன்னால
அந்த பாட்டெல்லாம் வெறும் கேலி கூத்தாதான் தெரியுது. சில நாட்கள் வீட்டில் எல்லோருக்கும் உணவு இருக்காது, என் கையிலோ தம்பிடி காசு இருக்காது. உடனே என் தாயாரிடம் நண்பன் ஒருவன் சாப்பிட கூப்பிட்டிருக்கிறான் என்று கூறிச் செல்வேன். சில நாட்கள் ஏதாவது உண்பேன், சில நாட்கள் பட்டினிதான். எத்தனை துன்பங்களும் சோதனைகளும் வந்தபோதும் எனது ஆத்திக எண்ணம் மறையவில்லை. கடவுள் நன்மையை செய்பவர் என்பதில் சிறிதும் சந்தேகம் எழவில்லை. காலையில் கண் விழித்ததும் இறைவனை நினைத்து அவரது திருநாமத்தை கூறியபடிதான் படுக்கையிலிருந்து எழுவேன். அதன்பின் நம்பிக்கைகளை நெஞ்சில் சுமந்தபடி வேலை திட்டத் தொடங்குவேன். வழக்கம் போல் ஒரு நாள் எம்பெருமானின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தேன். அதை கேட்ட என் தாய், ஆமா ஆரம்பிச்சிட்டான். சின்ன குழந்தையிலிருந்து பகவானே பகவானேன்னு நீயும் புலம்பிட்டுதான் இருக்க. ஆனா அந்த பகவானுக்கு தான் கண்ணு இல்லையே, அப்படி என்ன கிழிச்சிட்டான்? அவரது வார்த்தைகள் என் நெஞ்சில் ஆழமாக தைத்து விட்டன. இறைவன் என்றொருவன் உண்மையிலேயே இருக்கிறானா? இருந்தாலும் மனிதனின் மனம் நொந்த பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கிறானா? அப்படியானால் இவ்வளவு கதறுகிறேனே, ஏன் அதற்கு எந்தவித பதிலும் இல்லை? நன்மை வடிவான இறைவனின் படைப்பில் இவ்வளவு தீமை எங்கிருந்து வந்தது? இறைவன் மீது வெறுப்பு என்றால் அப்படியொரு வெறுப்பு அன்று தோன்றியது. இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் இறைவன் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் என்னுள் தலை தூக்கியது. நான் நாத்திகனாகிவிட்டேன், இழிகுணம் உடையவர்களுடன் சேர்ந்து மது அருந்துகிறேன், விலை மகளிரின் வீட்டிற்கு செல்கிறேன் என்றெல்லாம் என்னை பற்றி செய்திகள் பரவத் தொடங்கின. பலரும் அதை பற்றி பேசத் தொடங்கினார்கள். இந்த தவறான வதந்தியால் என் மனம் இறுகி கடினமாகிவிட்டது. இங்க பார், என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவங்கவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் வதந்திகளை பரப்பினா அவங்களோட அபிப்பிராயத்துக்கெல்லாம் நான் கவலைப்பட போறதில்லை. இந்த மாதிரியான கஷ்டமான ஒரு வாழ்க்கையில அதை கொஞ்ச நேரம் மறக்கிறதுக்காக ஒரு மனுஷன் மது அருந்துற மாதிரியான இந்த செயல்களில் ஈடுபட்டான்னா அவனை நான் நிச்சயமா தப்பு சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, அது மூலமாக இன்பம் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவன் பண்ண காரியத்தை கண்டிப்பாக நானும் பண்ணுவேன். நான் சொன்னவை காது மூக்கு எல்லாம் சேர்க்கப்பட்டு குருதேவருக்கும் கல்கத்தாவிலிருந்து அவரது பக்தர்களுக்கும் எட்ட அதிக காலமாகவில்லை. குருதேவா, நரேன் இவ்வளோ மோசமாக நடந்தப்பானு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வாய மூடு நீ, அப்படி இருக்க முடியாதுன்னு என் தாய் பராசக்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. இனிமே நீ இப்படி பேசுன உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நரேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நீ அவனை பத்தி தேவையில்லாம தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க, இனிமே இங்க வராத. பராசக்தி நரேனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அதை கேட்டதும் நான் அதிர்ந்து போய்விட்டேன். என்னை முதல் முதல்ல பார்த்ததிலிருந்து என் மேல எப்பவும் மாறாத ஒரே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கும் என்னோட சகோதரர்களுக்கு கூட என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என் மேலே வச்சிருந்த அசைக்க முடியாத அன்பு நம்பிக்கையும்தான் என்னை காலகாலத்துக்கு பிரிக்க முடியாதபடி அவரோட இணைச்சிருந்தது. ஒரு நாள் அன்னதா குகனோட குருதேவரை பார்க்க போயிருந்தேன். அப்போது குருதேவர் அன்னதா கிட்ட, நரேந்திரனோட அப்பா இறந்துட்டாரு, அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுது, நண்பர்கள் யாராவது கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சால் அது நல்லா இருக்குமேன்னு எடுத்து சொன்னார். அன்னதா போனதும் நான் குருதேவர்கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்னீங்கன்னு கோவப்பட்டேன். குருதேவர் உடனே அழுதுட்டார். நரேந்திரா, உனக்காக நான் வீடு வீடாக போய் பிச்சை வேணாலும் எடுப்பேன்னு சொன்னார். இந்த அன்பினால தான் அவர் என்னை தன்னோட வசமாக ஆக்கிக்கிட்டார். இருந்தும் கூட நீண்ட காலம், அதுவும் 6 வருடங்கள் நான் போராடினேன். நீங்க பேசுங்க. தொடர்ந்து 3-4 நாட்களுக்கு அப்படியே சமாதியில் மூழ்கியிருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுதான் எனக்கு இப்போ வேணும். அப்பப்போ உடலை காப்பாற்றுறதுக்கு
சமாதியிலிருந்து மனசு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உணவு சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். என்ன பேசுற, இத பெரிய விஷயமா நினைக்கிறியா? ஏன் முட்டாளா இருக்க? நான் நினைச்சது வேற. இருவழி நோக்குவதெல்லாம் நீ ஏன்னு நீ பாடுவிய, அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலையும் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ பெரிய ஆலமரம், ஓ நிழலுக்கு கீழே நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஓ முக்கிய பத்தி மட்டும் நீ நினைக்கிற. நீ முதல்ல உன் வீட்டு விவகாரங்கள்லாம் முடி, அப்புறம் பார்க்கலாம். உண்மையில் நான் அவரை மிகவும் நேசித்தேன். அதுவே என்னை நிலைகுலையாமல் இருக்க செய்தது. அவருடைய உன்னதமான தூய்மையை நான் கண்டேன். அவருடைய அருமையான அன்பையும் நான் உணர்ந்தேன். அவருடைய மகத்துவம் அன்று எனக்கு புலப்படவில்லை. நான் முழுவதுமாக சரணாகதி அடைந்த போது அதை உணர்ந்தேன். என்ன பண்ண போறோம்? ஒரு நிமிஷம், குருதேவர் கொடுத்தாரு. நிறைய மக்களுக்கு போதிப்பான். என்னால இதை செய்ய முடியாது. கண்டிப்பா நீ செய்வ, உன் எலும்புகள் கூட அதை செய்யும். பின்னர் வந்தது துன்ப நாட்கள். எங்கள் குருதேவர் உயிர் நீத்தார். எனக்கு 16 வயதாகிய போது நான் அவரிடம் சென்றேன். என்னை விட சிறியவர்களும் என்னை விட சற்று பெரியவர்களுமாக ஏறக்குறைய 12 பேர் நாங்கள். சற்று அதிகமாகவும் இருக்கலாம். குருதேவர் உடலை உகுத்த போது கையில் தம்பிடி கூட இல்லாத, யாருக்கும் தெரியாத 12 சிறுவர்கள் நாங்கள். ஆனால் இந்த லட்சியத்தை பரப்புவது மட்டுமல்லாமல் அதனை வாழ்ந்து காட்டவும் முடிவு செய்தோம். உலகம் முழுசுக்கும் பொதுவான ஒரு மதத்தை நாம் இப்போ உருவாக்குவோம். இந்துக்களோட ஆன்மீகத்தையும் பௌத்தர்களோட கருணையையும் கிறிஸ்தவர்களோட செயல்திறனையும் முகமதியர்களோட சகோதர மனப்பான்மையும் வாழ்ந்து காட்டுவோம். எங்களுக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது. விசித்திரமான எண்ணங்கள் கொண்ட இளைஞர்களோட பேச்சை யாரு தான் கேட்பாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் இளைஞர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, 10-12 இளைஞர்கள் பெரிய கருத்துக்களை எடுத்து சொல்ல புறப்பட்டிருக்காங்க. அந்த கருத்துக்களை தங்களோட வாழ்க்கையில் நடத்தி காட்டவும் தயாராக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்களை முளையிலேயே கிள்ளி எறிய துடிச்சுக்கிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான சக்தி வாய்ந்த இயக்கங்கள், இப்படியே இளைஞர்களாகிய எங்களோட பணியை தொடர்ந்தோம். எங்களை சுற்றியிருந்த மக்கள்கிட்டேருந்து எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கேலியும் கிண்டலும், அது மட்டும் இல்லை உதையும் சாபமும் தான். உணவுக்காக நாங்கள் வீடு விட ஏறி பிச்சை எடுக்க வேண்டியிருந்தது. எப்போதாவது எங்கேயாவது அரை வயத்துக்கான உணவு தான் எங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்ட மிச்சம் மீதி ஒரு ரொட்டி அரை ரொட்டின்னு. தங்குவதற்கு இடிந்து போன பழைய வீடு ஒன்று எப்படியோ கிடைத்தது. அங்கு படமெடுத்து சீரும் பாம்புகள் ஏராளமாக இருந்தன. அதைவிட மலிவாக வேறு வீடு கிடைக்காது என்ற காரணத்தால் நாங்கள் அங்கே குடிபுகுந்தோம். யார்தான் எங்களுக்கு மனம் இறங்குவார்கள்? யாரும் இல்லை. எங்கள் குருதேவரின் மனைவியான இந்த பெண்மணி மட்டுமே இளைஞர்களாகிய எங்களுக்கு எங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு காட்டியவர், அனுதாபப்பட்டவர். அந்த ஒருவருடைய இரக்க உணர்ச்சிதான் ஆசிகளையும் நம்பிக்கையையும் ஊட்டியது. மடத்தில் உணவுக்கு ஒன்றுமே இல்லாத நாட்கள் கூட அவ்வப்போது இருந்தன. பிச்சை எடுத்து சிறிது அரிசி கொண்டு வந்தால் உப்பு இருக்காது. பல நாட்கள் உப்பிட்ட சோறுதான் எங்கள் உணவு.
வேக வைத்த கீரையும் உப்பிட்ட சோறுமே ஒரு மாதத்திற்கு உணவாக இருந்ததும் உண்டு. இரண்டு உலகங்களுக்கு நடுவில் நான் நிற்க வேண்டியதாயிற்று. தாயும் சகோதரர்களும் பட்டினி கிடந்து இறப்பதை பார்த்து கொண்டிருப்பதா, அல்லது இந்திய நாட்டின் நன்மைக்காகவும் உலக நாடுகளின் நன்மைக்காகவும் அமைந்தவை என்று நான் நம்பிய எந்த மகானின் கருத்துக்களை மக்களுக்கு உபதேசம் செய்து அவற்றை செயல்படுத்துவதா? ஆனால் அதுவே என் கடமை. ஆனால் கல்கத்தாவின் அருகில் வாழும் வரை எந்த வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. என் தாயும் சகோதரர் இருவரும் கல்கத்தாவிலேயே வசிக்கின்றனர். என் தந்தை இறந்தபின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. சில வேளைகளில் பட்டினி கூட கிடக்க நேர்கிறது. போதாக்குறைக்கு பங்காளிகள் சிலர் இவர்களை தந்தை வழி வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டனர். கண்ணா, நீ அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்சம் பொறுமையாரு, அண்ணன் கடைக்கு போயிருக்கான், ஏதாவது வாங்கிட்டு வருவான். அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி முட்டாயி பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வருவான். பொம்மை வாங்கிட்டு வருவானாமா? ஆமாண்டா செல்லம், உனக்கு பொம்மையும் வாங்கிட்டு வருவான். நீங்க ரெண்டு பேரும் சமத்தா இப்ப நான் சொல்றத கேக்கணும். அண்ணன் வந்து உங்களை குதிரை வண்டியில கூட்டிட்டு போவான். சரிம்மா. நான் இந்த லட்சிய புருஷரை பார்த்திருக்கிறேன். ஆயினும் என்னுடைய காரியங்களை இறுதி வரை முடிக்க முடியாமல் தடுமாறுகிறேன். அதுவே என்னுடைய ஆழ்ந்த வருத்தம். நாம ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளோட லட்சியங்களையும் கருத்துக்களையும் தைரியமா எடுத்து சொல்லணும். அதனால சாவே வரதா இருந்தாலும் கலங்கக்கூடாது. அது ராஜாவா இருந்தாலும் சரி, குடியானவனா இருந்தாலும் சரி, பயப்படக்கூடாது. என் தோள் மீது கை வைத்து என்னுடைய குருதேவர் கூறுவார், நரேன், நீ ஒரு தலைவனாக தகுந்தவன். உன்னை காணும் பொழுது எனக்கும் தைரியமும் ஆற்றலும் வருகிறது என்பார். ஆம், நான் ஒரு தலைவன் தான். இந்த கடிதம் உன்னை அடையும் முன் நான் இங்கிருந்து புறப்படுகிறேன். எனக்கான எதிர்கால திட்டங்கள் சில உள்ளன. ஆயினும் அவை யாரும் அறியாத ரகசியமாகவே இருக்கும். அந்த திட்டம்தான் இமயத்திலிருந்து குமரிமுனை வரை, சிந்தரிலிருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் நான் பயணம் செய்யறதுக்கு காரணமா இருந்தது. எத்தனையோ தடவை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்திருக்கேன். எத்தனையோ நாள் உணவு இல்லாமல் அவதிப்பட்டிருக்கேன். கால் தளர, களைப்பு அதிகரிக்க, இனிமே நடக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலை வர வரைக்கும் நான் பயணத்தை நிறுத்தவே மாட்டேன். நிறைய தடவை ஒரு ஆலமரத்தடியில் தூங்கிடுவேன். ரொம்ப இறக்கமுள்ள ஒரு ஏழை குடியானவன் கொண்டு வந்து கொடுத்த உணவை கூட அப்போ சாப்பிட்ருக்கேன். அதே நேரம் நல்லா விருந்த சாப்பிட்டு மகாராஜாவோட மாளிகையில் கூட சௌரியமாக ஒரு செடிப்பெண் மயிலிறகு விசிறி கொண்டு எனக்கு வீச பட்டு மெத்தையில் படுத்து தூங்கின காலமும் உண்டு. வாழ்க்கையோட இரு துருவங்களையும் அந்த காலகட்டத்தில் நான் சந்தித்தது மட்டும் உண்மை. நான் இதுபோல சுற்றித் திறந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்கள் என் அறிவுரையை கேட்க கூட்டம் கூட்டமாக வந்தனர். என்ன இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆள்றது தானே நல்லது. உங்களை நினைச்சு உங்களுக்கே வெக்கமா இல்ல? இந்த நாட்டோட இளைஞர்கள் இந்த நாட்டோட சரித்திரத்தை தாங்களாவே எழுதுவாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம நாட்டு சரித்திரத்தையே மாத்தி எழுதியிருக்காங்க. இந்தியாவுக்கு இப்ப யாரு தேவை? இந்தியாவோட உண்மையான சரித்திரத்தை வெளியே கொண்டு வர ஒருத்தர் தான் தேவை. நம்புவதற்கே கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து என்னை 3 நாட்கள் பேச வைத்தனர். ஒரு கணம் கூட ஓய்வே கிடைக்கவில்லை. அழிவற்ற ஆன்மாதான் 1000 வழிகளில் வெளிப்படுது. இதைத்தான் நம்ம வேத சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு. இல்ல பண்டிதரே, எனக்கு இந்த வாய் வேதாந்தத்திலெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனால் யாரும் நான் உணவு உண்டேனா என்பதை பற்றியும் கவலைப்படவில்லை. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இவங்களே சந்திச்சுட்டு வரீங்க? என்ன வீடு வீடா போய் நான் எடுத்து சொல்ல முடியாது.
அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட என்னோட கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டேன்னா அது தானா உங்க மூலமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். மூன்றாம் நாள் இரவு அவர்களுடன் உரையாடிய பிறகு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருவன் என்னிடம் வந்தான். சுவாமிஜி, மூணு நாளா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் சாப்பிடவே இல்லை, ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலீங்க, உங்களுக்கு எதுவும் வேண்டாங்களா? பரவாயில்ல, நீ ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா? ஆனால் நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் சக்கிலியன், உங்களுக்கு உணவு தர முடியாது என்று கூறினான். சக்கிலியனான அவன் ஒரு துறவிக்கு உணவளித்தது தெரிந்தால் தண்டிக்கப்படுவான், நாடு கடத்தப்படுவான், ஏன் மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். இல்லைங்க சாமி, நான் எப்படி உங்களுக்கு? நான் அவனை ஆசுவாசப்படுத்தினேன், தண்டனை கிடைக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன். அவன் என் உறுதியை அவ்வளவாக நம்பவில்லை. இருந்தாலும் என் மீதுள்ள அன்பு காரணமாக சப்பாத்தி கொண்டு வந்தான். நானும் சாப்பிட்டேன். என் நெஞ்சம் அன்பாலும் நன்றியாலும் நிறைந்தது. கண்கள் கண்ணீரை பொழிந்தன. நான் எண்ணினேன், இதுபோன்று தாராள மனம் படைத்த ஆயிரக்கணக்கானவர்கள் ஏழ்மையில் குடிசையில் வாழ்கிறார்கள். ஆனால் நாமோ இவர்களை தாழ்ந்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று வெறுத்து ஒதுக்குகிறோம். இது என்ன அவலம்? அதனாலதான் தாழ்த்தப்பட்டவர்களா நாம நினைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இந்தியாவிலேயே ரொம்ப உயர்ந்த மத கருத்துக்களோட இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த உலகத்தோட வாழ்க்கை முறை பற்றின அடிப்படையான கல்வி அவங்களுக்கு கிடைக்காத ஒரு காரணம்தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறை. ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே எந்த மக்கள் மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப கண்ணியமானவங்க. பிரிட்டிஷ்காரங்க தங்களோட இராணுவத்தில் அதிகம் சேர்த்தது யாருன்னா இந்தியாவோட விவசாயிகளை தான். அவங்களுக்கு மரணத்தை கண்டு பயம் இல்லை. அவங்களுக்கு சாப்பிட தரமான உணவும் மானத்தை மறைக்கிறதுக்கு நல்ல துணியும் கிடைச்சதுன்னா அது போதும் அவங்களுக்கு. அவங்க மத சடங்குகள் வழிபாடுகள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் குறுக்கிடாமல் அவங்கள சுதந்திரமாக விட்டால் அது போதும் அவங்களுக்கு. என்ன பண்ணாலும், கொள்ளையடித்தாலும், வரிகளை அவங்க மேலே சுமத்தினாலும், வேறு எப்படி தான் துன்பப்படுத்தினாலும் சரி, அவங்க அமைதியாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் இருப்பாங்க. எங்களோட கடவுள்களை எங்கள் இஷ்டப்படி பூஜை செய்ய விட்டுடணும். மற்றபடி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை. இதுதான் அவங்களோட மனோபாவம். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க இந்த விஷயத்தில் தலையிட்ட போது தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அவங்க சடங்குகள் வழிபாடுகளில் எந்த ஒரு தலையீட்டையும் அவங்களால சகிச்சுக்க முடியாது. அதுதான் 1857 சிப்பாய் கழகத்துக்கு உண்மையான காரணம். என்னுடைய திட்டம் இந்த மக்களுக்கு நம்ம கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான். நிதி திரட்டுறதுக்காக பணத்தை தேடி தான் புறப்பட்டேன். ஆனால் இந்திய மக்கள் அவ்வளோ சுலபமாக பணத்தை தந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இந்தியாவில் பலர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. பாவம், அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க நினைக்கிறதெல்லாம் தினமும் சாப்பாடு, தினமும் குடி, இதை தவிர வேற எதுவும் அவங்க மனசை விட்டு போகிறதே இல்லையே. இந்தியாவில் நான் கொஞ்சம் கூட யாரையுமே நம்பிட்டுருக்கல. இதுக்கான வழியை குருதேவர் தான் எனக்கு காட்டினார். மதராஸை சேர்ந்த மக்கள் தான் மைசூர் மகாராஜா, ராமநாதபுரம், கேத்ரி மகாராஜா இவங்களோட சேர்ந்து என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க அவங்களாவே ஏற்பாடு செஞ்சாங்க. நம்ம நாட்டில் சமூக கடமை உணர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் இந்த நாட்டில் ஆன்மீக ஈடுபாடு, ஞானம் இதெல்லாம் அதிகமாக தேவையாக இருக்கு. நான் இவங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை வழங்குவேன், அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்க. இது என்னது, உண்மை நிலைக்கு பொருந்தாத ஒரு லட்சிய ஞானம்னு நீ நினைக்கலாம். என் மனசில் இருக்கிறத உன்னால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. கிறிஸ்தவர் ஒருவர் ஹிந்துவாகவோ பௌத்தனாகவோ மாற வேண்டியதில்லை. ஒரு ஹிந்து கிறிஸ்தவ மதத்தையோ பௌத்த மதத்தையோ தழுவ வேண்டியதில்லை.
ஆனால் மற்ற மதங்களின் ஆழத்தை ஒருவர் கிரகித்துக் கொண்டு தன்னுடைய தனித்தன்மையை அதே வேளையில் பாதுகாத்துக் கொண்டும் அவரவர் நெறி காட்டும் வழியில் முன்னேறினால் போதும். சர்வமத மகாசபை உலகிற்கு காட்டியது ஒன்று உண்டென்றால் அது இதுதான். புனிதத்தன்மை, கருணை, தூய்மை இவை அனைத்துமே எந்த ஒரு மாதா கோவிலின் தனிப்பட்ட சொத்து அல்ல என்பதை உலகிற்கு அது எடுத்து காட்டியுள்ளது. எல்லா மத அமைப்புகளுமே மேன்மையுள்ள குணங்களை கொண்ட நல்ல பெண்களையும் ஆண்களையும் உருவாக்கியுள்ளன. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மற்ற மதங்கள் அழிய தன் மதம் மட்டுமே நீடித்து இருக்க வேண்டும் என்று கனவு காண்பவரை கண்டு நான் மிகவும் இறக்கப்படுகிறேன். நான் அடுத்து கூறப்போகும் கருத்துக்கள் மிக விரைவில் எல்லா மத கொடிகளிலும் எழுதப்படும் என்பதை நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். நமக்கு தேவை சண்டை அல்ல, சமாதானமும் ஆக்கமும் தான் தேவை. அழிவு அல்ல, கலகத்திற்கு பதில் ஒற்றுமையும் சாந்தியும் தேவை. தம்பி, எதை வேணாலும் ஒழிச்சிடலாம், இந்த பாழும் பொறாமைங்கிறத மட்டும் நம்மளால ஒழிக்கவே முடியல. இந்த நாட்டோட ஒட்டுமொத்த பாவம் அதுதான். இறைவனோட திருவுள்ளப்படி நான் இங்கே மஜும்தாரை சந்தித்தேன். அவரும் முதல்ல என்கிட்ட ரொம்ப அன்போடு தான் பழகினார். ஆனால் சிக்காகோவோட மொத்த மக்கள் கூட்டமும் என் பின்னால் திரள துவங்கின உடனே அதனால் அவரோட மனசு புகைய தொடங்கிடுச்சு. அவர் என்ன பண்ணார், மதப்பேரவை பாதிரிமார்கள் கிட்ட போனார். நான் வெறும் பூஜ்யம், போலி, ஏமாற்று பேர் வழி நான் துறவியாக நடித்து ஏமாத்துறவன்னு அவங்கக்கிட்ட பல அவதூறுகளை போய் அவர் எடுத்து சொல்லிட்டார். அதனால பேரவை தலைவர் என்கிட்ட சரியா பேசுறதில்ல. பாதிரிமார்கள் பல நோட்டீஸ்கள்ல என்னை பத்தி அவதூறுகளை பரப்பி என்னை மட்டம் தட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கல்கத்தாவில் கூட அவர் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கார். நான் அமெரிக்காவில் பாவ வாழ்க்கை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? கடவுள் அவரை காப்பாத்தட்டும். சர்வமத மகாசபையில் கலந்து கொள்வதற்காக வென்று நான் அமெரிக்கா போகவில்லை. என்னுள் என் உயிரில் நிலவிய இந்த உணர்ச்சி என்ற பூதம் என்னை ஆட்டி படைத்ததாலேயே நான் செல்ல நேர்ந்தது. என் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்கான வழிதேடி 12 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் அலைந்தும் வழியேதும் கிடைக்காததால் தான் அமெரிக்கா சென்றேன். சிக்காகோ மற்றும் பல நகரங்களில் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு ஆரம்பித்த காலத்தில் வாரந்தோறும் 12-14 சில வேளைகளில் அதைவிட அதிகமாகவும் சொற்பொழிவு செய்ய வேண்டியிருந்தது. பெயரையும் புகழையும் தேடுவதற்காக நான் இங்கு வரவில்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும். நான் இங்கு வர வேண்டியது என் மீது கட்டாயமாக திணிக்கப்பட்டது. நம் தாய்நாட்டை தாக்குபவர்களை எதிர்க்க துணிந்தவன் நான் ஒருவனே. எந்த ஒருவனிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காத சிறந்த கருத்துக்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்துக்களில் ஒருவர் கூட அவர்களின் பிரதிநிதியாகத்தான் நான் அமெரிக்கா வந்திருக்கிறேன் என்பதை அமெரிக்கர்களிடம் எடுத்து கூறவே இல்லை. என்னுடைய பெரிய குற்றம் என் நாட்டை நான் நேசித்ததுதான். சுவாமிஜி, சுவாமிஜி, இந்தியாவில் தாய்மார்கள்லாம் குழந்தைகளை முதலக்கிட்ட போட்டுருவாங்களாமே? ஆமாம்மா, என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் உங்கள் கதையில் வர யோனா மாதிரி மீண்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிற உங்களில் எத்தனை பேர் இந்துக்களோட புனித நூல்களை படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த மதத்தை பற்றின உண்மைகளை உங்களை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க மட்டும் கைகளை தூக்குங்க. இந்த லட்சணத்தில் எங்களை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறீங்களா? நான் இங்கே உங்களுக்கு பொய்யை சொல்லி கெடுதல் பண்ணுறதுக்காக வரல. நான் உண்மையை சொல்லத்தான் ஆசைப்படுறேன். பொய் சொல்லி உங்களை புகழறதுக்காக வரல. சாரி, அந்த மாதிரி செய்கிறது என்னோட வேலை இல்லை. அப்படி நினச்சிருந்தா நியூயார்க் 5th Avenue எனக்குன்னு ஒரு மாதா கோவிலை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எல்லாரும் என்னோட குழந்தைகள். தாங்கிற அகங்கார உணர்வு நீக்கி கடவுளை உங்களுக்கு காட்டுறது என்னோட லட்சியம். அதுக்காக உங்களோட குற்றம் குறைகளை சுட்டி காட்டி உங்களை தூய்மைப்படுத்துறது என்னோட கடமை. சுயநலத்தை ஆதாரமாக கொண்ட உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் போட்டியும் பொறாமையும் தான். உலக சுகங்களை அனுபவிக்கணுங்கிறது தான் லட்சியமாக இருக்கும். ஆனால் அந்த சிற்றின்பங்கள் எதுவுமே நிலையானதில்லை, சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். நீங்கள் நீடுழி வாழ விரும்பினா கிறிஸ்துவிடம் மனம் திரும்புங்கள். தன்னோட தலையை சாக்கிறதுக்கு இடம் இல்லாத அவர்கிட்ட நீங்க போங்க. கந்தலுடைய உடுத்திக்கிட்டு கிறிஸ்துவோட சேர்ந்து நீங்க வாழ்ந்தாலும் வாழலாம், ஆனா அவர் இல்லாம மாளிகையில வாழறதுல என்ன பயன்?
உண்மையான திறமைகளோடையும் புத்தி சாதுரியத்தோடையும் என்ன ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு மனிதர் மட்டும் எனக்காக இந்தியாவில் இருந்துட்ட போதுமே. கல்கத்தாவில் என்னை சேர்ந்தவங்க என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் என்னோட வயது முதிர்ந்த தாயார் இருக்காங்க. அவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்தவர். எல்லாத்துக்கும் நடுவில் என்னை கடவுள் பணிக்கும் மக்கள் பணிக்கும் அர்ப்பணிச்சுவாங்க. ஆனால் கல்கத்தாவில் மஜும்தார் பரப்புகிற வதந்திகள் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தன்னோட பிரியமான ஒரே ஆதாரமான மகன் அந்நிய நாட்டில் மிருகம் போல வளரான்னு கேள்விப்பட்டாங்கன்னா எதுக்காக அவனை திறந்தேங்கிற எண்ணமே அவங்கள கொல்லிடுமே. நான் மதத்தை பரப்புற பிரச்சாரகன் இல்லை, அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். உண்மையில் எனக்கு சரியான இடம் இமயமலை தான். நான் என்னோட அடி மனசிலிருந்து இதை சொல்றேன் சர்வேஸ்வரா. என்னோட சகோதரர்கள் கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டேன். அதை தீக்கிறதுக்கான வழியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தேடி பார்த்துட்டேன். ஆனால் அது தெரியல, நான் தோத்துட்டேன். அதனால உன் சித்தப்படியே நடக்கட்டும். ஒரு பெரிய ரயில் என்ஜின் தண்டவாளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய புழு அந்த தண்டவாளங்கள் ஒன்றில் ஊர்ந்து கொண்டிருப்பது என்ஜினுடைய பாதையிலிருந்து விலகி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது. அது சிறிய புழுவாக இருப்பினும் எந்த நிமிடத்திலும் அந்த எஞ்சினால் நெசுக்கப்படக்கூடிய ஆபத்தில் உள்ளது. ஆனாலும் அது ஒரு உயிர். ஆனால் அந்த ரயில் எஞ்சின் உருவத்தில் பெரிதாக இருப்பினும் அது உண்மையில் வெறும் இயந்திரம்தான், உயிரற்றது. ஒவ்வொரு கணமும் இந்தியாவிலிருந்து ஏதாவது வரும் என்று எதிர்பார்த்தேன், எதுவுமே வரவில்லை. சென்ற 2 மாதங்களாக ஒவ்வொரு கணமும் சித்திரவதையை அனுபவித்து வருகிறேன். ஒரு செய்தித்தாள் கூட இந்தியாவிலிருந்து வரவில்லை. என் நண்பர்கள் காத்திருந்தார்கள், மாதக்கணக்காக காத்திருந்தார்கள், எதுவும் வரவில்லை, ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எனவே பலரும் உற்சாகம் இழந்து போய் இறுதியில் என்னை கைவிட்டு விட்டனர். எனது வெறுப்பெல்லாம் என் மீதுதான். பிறரது உதவியை நம்புவது என்கின்ற பெருந்தவரை வாழ்க்கையில் ஒருமுறை செய்தேன், அதன் விலையையும் கொடுத்தேன். எனது மதம் என்பதை கற்றுக்கொள்வது. உங்கள் பைபிளை விட எனது வேதத்தை மிகச் சிறப்பாக புரிந்து கொள்கிறேன். என் மதத்தின் இருட்டான சித்தாந்தங்கள் கூட உங்களுடைய இறை தூதர்களை விட பளீரென மின்னுகின்றன. இது என்னுடைய தவறு. அலைகளின் மீது படகை விட்டுவிட்டேன். வருவது வரட்டும். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். குறிக்கோள் நிறைவேறும் வரை நில்லாமல் சென்று கொண்டே இருங்கள். கடந்த காலம் காட்டிய பாதைகளின் வழியாக பல நூற்றாண்டுகள் ஞானம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இமயமலையிலும் காடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரிஷிகள் மற்றும் துறவிகளின் ஞானம் பாமர மக்களும் கடைத்தேற வந்து கொண்டே இருக்கும். டெட்ராய்ட் சொற்பொழிவிற்காக எனக்கு $900 கிடைத்தது, அதாவது 2700 ரூபாய் கிடைத்தது. வேறு சொற்பொழிவுகளில் ஒரு மணி நேரத்திற்கு $2500, அதாவது 7500 ரூபாய் நான் சம்பாதித்தேன். ஆனால் என் கைக்கு வந்தது $200 தான். ஒரு மோசமான சொற்பொழிவு ஏற்பட்டு சங்கம் என்னை ஏமாற்றிவிட்டது. எஞ்சியுள்ளது $3000 மட்டுமே. அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. September 5, 1894 கல்கத்தாவில் என்னை கௌரவிக்க பொதுக்கூட்டம். கூட்டத்தின் தலைவர் கல்கத்தாவில் பிரபலமானவர் இன்னொருத்தர் மகேஷ் சந்திர நியாயரத்னர், சம்ஸ்கிருத கல்லூரியோட முதல்வர். அவர் இந்தியா
முழுசுக்கும் முக்கியமான பிராமணர். ஜெய் ஜெகதம்பா. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வெற்றி அடைஞ்சிருக்கேன். முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானிய இதுவரைக்கும் செஞ்ச அலட்சியத்துக்கு இன்னைக்கு சேர்த்து வச்சு கௌரவம் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி. என்ன புகழ்மிக்கவர், அற்புதமானவர், சாதனையாளர், இந்த மாதிரி பல விதமாக வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் நாடு முழுக்க எழுந்த நன்றிய எனக்கு அனுப்பியிருக்காங்க. குருதேவரோட கருணையை நினைச்சு நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி கட்டுக்கட்டா நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எனக்கு அலுத்து போயிடுச்சு. இதெல்லாத்தையும் அனுப்புறத நான் நிறுத்த சொல்லி எழுதிட்டேன். ஏன்னா நான் இந்தந்த தேதியில் இதெல்லாத்தையும் சாப்பிட்டேன்னும் எப்படி தூமினேன்னும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான். நான் வர. அரசிங்கிட்டிருந்து வந்திருக்கு. இந்தியாவில் உள்ள ஜனங்க நான் கண்டிப்பா இந்து உணவையே சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு சமையல்காரனையும் அவனுக்கு தேவைப்படுற சம்பள பணத்தையும் கொடுத்து அவனை அனுப்பி வைங்கன்னு அவங்க கிட்ட சொல்லு. துளி கூட எனக்கு எந்த உதவியும் செய்யாம இப்படி அநாகரிகமா அதிகாரம் பண்றது தான் என்னை சிரிக்க வைக்குது. அடுத்ததா துறவிக்குரிய ரெண்டு அடிப்படை விரதங்களான காமம், பணத்தாசை, இது ரெண்டையுமே துறக்கிறது நான் எப்போவாது மீறியிருக்கேன்னு மத போதகர்கள் சொன்னாங்கன்னா அவங்க அநியாயமா பொய் சொல்றாங்கன்னு சொல்லிடு. இந்தியாவிற்கு நான் திரும்பிவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்தியாவிலிருந்து வந்த இந்த கடிதங்கள் கோருகின்றன. நான் எப்போது திரும்புவேன் என்று எனக்கே தெரியாது. இந்த நாட்டில் நான் போதுமான அளவிற்கு பார்த்தாகிவிட்டது. ஆகவே நான் ஐரோப்பாவிற்கு செல்கிறேன். இங்கிலாந்தில் சில மாதங்கள் வேலை, பின்னர் இந்தியாவிற்கு திரும்பி அங்கு சில ஆண்டுகள் அமைதியாக வாழ்க்கையை கழிப்பேன் அல்லது நிரந்தரமாக அங்கு தங்கிவிடுவேன். ஒன் மோர் எடுத்துக்கலாம் சாமிஜி. என்னோட வாழ்க்கை விசித்திரமானதுதான். ஓய்வே இல்லாத பயணம். சாகரத்து கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையில மரணம் தான் எனக்கு ஓய்வு. என்ன சொன்னீங்க? எனக்கு சாகரத்துக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்றேன். ஒன் மினிட். காவி துணியை உடுத்திக்கிட்டு கிடைக்கிற மர நிழல்ல தூங்கி பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ரெடியா இருங்க, எடுத்துடலாம். உழைச்சு உழைச்சு நான் மாஞ்சு போறேன். என் வாழ்க்கைக்கான வழியை சம்பாதிச்சுக்கிட்டு என்னோட நாட்டுக்கும் நான் உதவுறேன். சராசரி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை பாவனையும் என்னுடைய வெற்றியின் ரகசியம். எளிமையான மொழியில் பாடம் கற்றுக் கொடுப்பதுதான் குருவின் பெருமை. எளிமைதான் அதன் ரகசியம். என்னுடைய முன்னுதாரணம் எனது குருதேவரின் மொழிதான். கருத்துக்களை தெளிவாக கூற முடிகிற பேச்சு வழக்கு மொழியது. என்னுடைய கவனம் அனைத்துமே தனி மனிதன் மேல்தான்.
அவனுள் உறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அவனுக்கு காட்டி அவனை பலம் உள்ளவனாக ஆக்கும்படி என்னுடைய போதனைகள் அமைகின்றன. இது உண்மையில் மத உணர்வு பற்றியது அல்லாமல் உயர்ந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அந்த லட்சியத்தை அடைய எதற்காகவும் நான் தயாராக இருக்கிறேன். மக்களை சந்திப்பதானாலும் சரி, அவர்களுக்கு கடிதம் எழுதுவதானாலும் சரி, விவாதிப்பதானாலும் சரி, அனைத்திற்கும் நான் தயாராக இருக்கிறேன். மேலை நாடுகளில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு வராங்க. 1800 வருஷங்களுக்கு முன்னால தான் பைபிளோட புதிய ஏற்பாட்டோட சேர்ந்து மனித சமுதாயம் தொடங்கினதா சொல்றாங்க. ஆனா அதை நம்ப முடியல. முழு உலகத்தையும் பார்த்தா அது உண்மை இல்லை. உங்க ரிஷிகள்லாம் ஏன் முன்னாடியே இங்கிலாந்துக்கு வந்து எங்களுக்கு கத்து கொடுக்கல? அப்போ அவங்க வரத்துக்கு இங்கிலாந்துங்கிற தேசமே இல்லையே. அப்ப வந்திருந்தாங்கன்னா காடுகளுக்கு தான் உபதேசம் பண்ணிருக்கணும். உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்குமே அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். அவற்றை பொறுத்தவரை என்னுடைய கண்ணோட்டம் அதீதமான பரிவு. நான் எந்த ஒரு மதப்பிரிவையோ இயக்கத்தையோ சேர்ந்தவன் இல்லை. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்தை நிபந்தனையோ கட்டுப்பாடோ இல்லாமல் கற்றுக் கொடுக்குறேன். எங்க பழமையான புஸ்தகங்கள்ல உள்ளதுக்கு என்னோட விளக்கத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் எங்க குருநாதர் எங்களுக்கு கொடுத்த விளக்கங்கள். அதுல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நான் உரிமை கொண்டாடல. எனக்கு அளவற்ற அறிவாற்றல் இருக்கிறதா நான் சொல்லல. சிந்திக்கிற தன்மை கொண்ட மனிதர்கள் நான் சொல்றதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதான் என் உழைப்புக்கான பலன். என்ன சமைக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போதோ ஒன்றும் புரியலையே. வரட்டும் வரட்டும், அதையும் பார்ப்போம். Come on, George. Come on. வாசனை பார்க்குறேன். பிரமாதமாக இருக்கு. இப்போ நான் சமைச்சிருக்கேன். அதில் வாசனை திரவியங்கள் சிலதை சேர்த்துருக்கேன். அது குங்குமப்பூ, லாவெண்டர், ஜாதிக்காய், வால்மிளகு, வெள்ளப்பட்டை, கிராம்பு, பாலேடு, ஏலக்காய், எலுமிச்சை முளைச்சாறு, அப்புறம் பாதாம் பருப்பு, மிளகு, வளர்ந்த திராட்சை, கடைசியில் அரிசி. ஓ குட், எல்லாரும் சாப்பிடுங்க. ஓகே. இப்போ என்னோட திட்டம் என்னன்னா, இந்தியாவில் ரெண்டு மையங்களை உருவாக்குறது தான். என்னோட ஆர்வம் இந்தியாவோட மட்டும் இல்லை, சர்வதேச அளவுலையும் இருக்கு. என்னோட 20 வயசுல எனக்கு இறக்கங்கிறதே கிடையாது, பிடிச்சபடியை விட்டு கொடுக்கறதுங்கிறதே இல்லாத கொள்கை வெறியனா இருந்தேன். கல்கத்தாவோட தெருக்கள்ல நாடக கொட்டக பக்கமா உள்ள நடபாதையில கூட நான் நடக்க மாட்டேன். ஆனா இப்போ எனக்கு 33 வயசு ஆயிடுச்சு. விபச்சாரிகள் வசிக்கிற அதே வீட்டில் அவங்கள கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்களோட சேர்ந்து என்னால் வாழ முடியும். இது கீழ்நிலைக்கு போறதா இல்ல நான் படிப்படியா விரிஞ்சு பிரபஞ்ச தழுவின அன்பு நோக்கி அல்லது இறைவனை நோக்கி போயிட்டு இருக்கேனா? தைரியமான பேச்சு, துணிச்சலான செயல், இது ரெண்டு தான் நமக்கு இப்போ தேவை. என்ன கலந்துருக்கீங்க? கோரம் தோங்க முடியல. என்னாலேயே அதை சாப்பிட முடியல. என்ன இதுல பெருங்காயம் போடல? என்னது பெருங்காயம் போடல? ஆமா, அதனால அப்படியே முழுங்கிட்டாதான் தப்பிக்கலாம். நிறைய பேர் அடிக்கடி கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க ஏன் அடிக்கடி சிரிக்கிறீங்க, நிறைய ஜோக் அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நானும் சில வேளைகளில் சீரியஸா இருப்பேன், இப்படி சாப்பிட்டு வயத்த வலி வரும்போது. சில சமயம் சில பேர் எங்கிட்ட நேரடியாவே கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க ஒரு குரு, நீங்க சாதாரண மனுஷங்க மாதிரி இப்படி வாயை விட்டு சிரிக்கவோ விளையாடுறதோ கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு சரியானது இல்லாமாங்க. அவங்களுக்கு என்னோட பதில், நாம ஆனந்தத்தோட குழந்தைகள், கவலை படிஞ்ச முகத்தோடையும் சிடுசிடுப்போடையும் ஏன் இருக்கணும்னு கேட்பேன். கடவுள்ல வாழற ஒருத்தர் கூட துன்பம் பாதிக்கும்னா அப்புறம் கடவுள்லயே வாழறதுல என்ன பிரயோஜனம்? அந்த கடவுளால நமக்கு என்னதான் பலன் இருக்கு?
அவர் பசிபிக் மகாசமுத்திரத்தில் தூக்கி போட்டுருங்க. அவர் நமக்கு தேவை இல்லைங்கிற. அடுத்த வாரம் மூணு சொற்பொழிவுகள், அதோட லண்டன்ல இந்த கட்ட பணி எனக்கு முடிவடைஞ்சிடும். ஆனா இறைவன் எங்கிட்ட புராதன பாரதம் நோக்கி புறப்படுங்கிறாரு. நானும் சரின்னு அவர் சொல்றத கேட்கிறேன். তুমি দুর্গমেতে দুঃখ হারা আমার মা তুমি তারা. না মেলনাটল இருந்து இந்தியா புறப்படும் போது ஒரு ஆங்கிலேய நண்பர் என்கிட்ட வந்து, சுவாமி 4 வருஷங்கள் நீங்க ஆடம்பரமான சிறப்பான சக்தி வாய்ந்த மேலநாடுகளில் பழகின உங்களோட இந்த அனுபவங்களுக்கு பிறகு இப்போ உங்க நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் அவருக்கு பதிலாக இந்தியா விட்டு வரத்துக்கு முன்னாலேயும் அதை நான் நேசித்தேன், இப்போ அதோட தூசி கூட எனக்கு புனிதமாக படுதுன்னு சொன்னேன். அங்கே வீசுகிற காற்றும் எனக்கு புனிதமானது, அது இப்போ எனக்கு புண்ணிய பூமி, தீர்த்த ஸ்தலம்னு. நான் கண்ட மேலை நாடுகளுக்கு நான் அளித்த செய்தி, என் நாட்டு அருமை மக்களை இன்னும் அதிக வீரம் என்பது நான் உங்களுக்கு அளிக்கும் செய்தி. இந்தியா மிகவும் சீரழிந்து விட்டது என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இதை நானும் நம்பிய காலம் கூட ஒன்று இருந்தது. ஆனால் இன்றோ அனுபவம் என்னும் வசதியான இடத்தில் நான் இருந்து கொண்டு அந்த தவறான கருத்துக்களை நான் நம்பியது தவறு என்பதை மிகுந்த பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1000 வருடங்களாக கூறப்பட்டு வந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் வலிமையற்றவர்கள், பலகீனமானவர்கள், உங்களுக்கென்று எந்த மகத்துவமும் கிடையாது. நீங்களும் அந்த கூற்றுக்களை உண்மை என்று நம்ப தொடங்கிவிட்டீர்கள். ஒரு மனிதன் தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொள்வதுதான் அவனுக்கு கிடைக்கும் மிக பலத்த அடி. அவன் தன்னுடைய முன்னோர்களை குறித்து சிந்திப்பதை நினைத்து வெட்கப்பட துவங்கிவிட்டால் அதுவே அவன் இனத்தின் முடிவு. இதோ என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்து மதத்தின் ஒரு சர்வ சாதாரணமான மனிதன் இருப்பினும் என் இனத்திற்காக கர்வம் கொள்கிறேன். என் முன்னோர்களை நினைத்து கர்வம் அடைகிறேன். இந்து என்று என்னை கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் உங்களில் ஒருவன், உங்களுடைய ஊழியன் என்று கூறிக்கொள்வதிலும் மிகுந்த பெருமை அடைகிறேன். நானும் உங்களில் ஒருவன் தான், உங்கள் நாட்டைச் சேர்ந்தவன் தான். நீங்கள் யார்? இதுவரை உலகமே கண்டிராத புகழ்பெற்ற ரிஷிகளின், முனிவர்களின் பரம்பரையில் வந்தவர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள். எனதருமை இளைஞர்களை, உங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஏழைகள்,
பாமரர் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் நன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். இந்த நிமிடமே பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். ஏழைகளுக்கும் கோகுலத்தில் வாழ்ந்த இடையர்களான மாடு மேய்க்கும் ஆயர் சிறுவர்களுக்கும் நண்பராக திகழ்ந்தவர் அவர். அத்தகையவர்தான் தனது புத்த அவதாரத்தில் வேசியின் அழைப்பை ஏற்று செல்வந்தர்களான ஆடம்பர பிரபுக்களின் அழைப்பை நிராகரித்து அந்த பெண்ணை தன்னுடைய கருணையால் காப்பாற்றினார். அவர் முன் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏழைகளுக்காக உங்களுடைய வாழ்வையே தியாகம் செய்யுங்கள். மேலை நாட்டு ஐரோப்பிய உடை அணிந்த இந்தியர்களை நான் காணும் பொழுது என் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், பேதைகளும் அப்பாவிகளும் ஏழைகளும் புறக்கணிக்கப்பட்டவர்களுமான இந்தியர்களை தாங்களும் சேர்ந்தவர்கள்தான் என்பதை கூறிக்கொள்ள இவர்கள் ஒருவேளை வெட்கப்படுகிறார்களோ? மேலை நாட்டவர்கள் நம் நாட்டை பற்றி நமக்கு கற்பித்தவை என்னவென்று தெரியுமா? அப்பாவிகளான லட்சக்கணக்கான பாமரர்கள் ஒரு முழ துணியை மட்டுமே உடுத்தவர்கள், ஆரியர்கள் அல்ல. ஆகவே அவர்களோடு நமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதுதான். ஓ இந்தியாவே, அந்நியர்கள் கூறிய பழியுரைகளை ஏற்று அவர்களைப் போலவே நடையுறை பாவனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்பியே இருப்பது நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம். இது போன்ற பலவீனங்களை உடன் வைத்துக் கொண்ட நாகரிகத்தில் மிகப்பெரிய உச்சங்களை அடையப் போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். இதை போன்ற ஒரு இனத்திடமிருந்து நீ எதை போன்ற விளைவுகளை எதிர்பார்க்கிறாய்? நூறாண்டுகளாக முக்கியமான பிரச்சனையுடன் இந்த இனம் போராடி கொண்டிருக்கிறதே, அது தண்ணீரை வலது கையால் குடிக்க வேண்டுமா அல்லது இடது கையினாலா? இதைவிட இந்த நாட்டிற்கு வேற என்ன இழிவு வேண்டும்? இந்த நாட்டில் இருந்த இன்னும் இருந்து கொண்டிருக்கும் பல சிந்தனாவாதிகள் இந்த நாட்டில் இருக்கும் சமையலறை பிரச்சனைகளை பற்றியே பல நூற்றாண்டு காலமாக விவாதிக்கிறார்கள். அதில் முக்கியமான விவாதம் நான் உன்னை தொடலாமா நீ என்னை தொடலாமா என்பது. அப்படி தொட்டுவிட்டால் இதற்கு என்ன பிராய சித்தம்? அமெரிக்காவில் மெத்தைகள் மிகவும் மென்மையாகவும் சுகமாகவும் இருக்கும். ஆனால் பல இரவுகளில் நமது நாட்டு மக்களின் கொடிய வறுமையை நினைத்துக் கொண்டு சிறிது கூட தூங்காமல் வெறும் தரையில் படுத்து காலம் கழித்திருக்கிறேன். பலவிதமான செந்த தரையில் படுத்துக்கொண்டு சிறிதும் தூக்கமோ ஓய்வோ இன்றி காலம் கழித்திருக்கிறேன். நான் மட்டும் விரும்பியிருந்தால் இமயமலை குகை ஒன்றில் சமாதியில் அமர்ந்திருக்க முடியும். நான் ஏன் அதை செய்யவில்லை? இங்கு எதற்காக வந்திருக்கிறேன்? இந்த தேசத்தின் துன்பக் காட்சிகள் என்னை அமைதியுடன் இருக்க விடவில்லை. அதன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் என்னை இவ்வாறு செயலாற்ற தூண்டியுள்ளன. எனவே உணர்ச்சி கொள்ளுங்கள் என் எதிர்கால சீர்திருத்தவாதிகளே, வருங்கால தேசபக்தர்களே, நீங்கள் உணர்ச்சி கொள்கிறீர்களா? தேவர்கள் மற்றும் ரிஷிகளின் பரம்பரையில் வந்த கோடான கோடி பேர் மிருகங்களுக்கு அடுத்த நிலையில் வாழும் அந்த பயங்கரமான கொடுமையை நீங்கள் உணர்கிறீர்களா? பட்டினியால் இன்று லட்சக்கணக்கானோர் வாடுவதையும் காலம் காலமாக லட்சக்கணக்கானோர் பட்டினியால் துடிப்பதையும் உணர்கிறீர்களா? இது உங்களை அமைதி இழந்து தவிக்க செய்கிறதா? உங்களை தூக்கம் கெட்டு வாட செய்கிறதா? இந்த உணர்ச்சி உங்கள் இரத்தத்தில் கலந்து உங்கள் நாடி நரம்புகள் தோறும் ஓடி உங்கள் இதய துடிப்புடன் கலந்து துடிக்கிறதா? இது உங்களை பைத்தியமாகவே ஆக்கிவிட்டதா? அழிவு துன்பம் என்ற ஒரே கருத்து உங்களை பற்றி பிடித்துள்ளதா? உங்களுக்கென்று இருக்கக்கூடிய உங்கள் பெயர், உங்கள் புகழ், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், உங்கள் சொத்து, ஏன் உங்கள் உடம்பு போன்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா? இதை நீங்கள் செய்து விட்டீர்களா? இதுதான் தேசப்பற்று உடையவன் ஆவதற்கான முதற்படி. வெறும் முதற்படி இதுவே. அமெரிக்காவில் நான் ஒரு வகை மனிதனாக இருந்தேன், இங்கே வேறு வகை மனிதன். அங்கே மேலே நாட்டில் என்னை ஒரு நிந்திக்கப்பட்ட பிரச்சாரகனாக ஆடக்கூட அணியாத மனிதனாக நினச்சி ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல உணவு விடுதியில் கூட என்னை நுழைய விடமாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என்னை ஒரு அத்தாட்சி உள்ள ஒரு மனிதனாக நினைக்கிறாங்க. மன்னர்களோ நான் போகிற வண்டியை அவங்களே இழுத்துட்டு போகிறாங்க. என்னோட பாதங்களை மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்களே கழுவி தொடச்சி பாத பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் யாருக்கும் என்றைக்கும் கிடைக்காத வகையில் ஒரு வெற்றி விழா அந்த நாடு நடத்திருக்கு. சிவா சிவா.
எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. என்னோட தலைமுடி அதிக அளவில் நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட முகத்துலேயும் அங்கங்கே சுருக்கங்கள் நிறையா விழ ஆரம்பிச்சிருக்கு. உடலுக்குள்ளே இருக்கிற தசைகள்லாம் கரையிறதுனால ஒரு 20 வயசு அதிகமாயிட்ட மாதிரி தெரியுது. ஒரு மத போதகர் இளைஞராக இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நல்லதில்லை. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வயசானவங்க மேலே தான் மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை வருது. ஏன்னா அதுதான் பார்க்க ரொம்ப கௌரவமாகவும் அதிக மரியாதை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வயசானவங்க இருக்காங்களே, அந்த வயசான அயோக்கியர்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப மோசமான அயோக்கியர்கள். அவங்கள நம்பவே கூடாது. பொன் இழைகளுக்கு இடையே, அதாவது கருப்பு இழைகளுக்கு இடையே ஒரு வெள்ளி இழை, இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வங்காளிக்கு கடைசியில் வரக்கூடிய வியாதி சக்கரை வியாதி தான். அது ஒரு பரம்பரை வியாதி. என்னை கொண்டு போகிறதுக்காக விதிக்கப்பட்ட அந்த வியாதிக்கு அந்த வேலையை செய்ய 2-3 வருஷங்கள் பிடிக்கும். சுவாமிஜி, டீ கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. தண்ணி கூட குடிக்காமல் வெறும் இறைச்சியை மட்டுமே சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு. சாதம், முட்டை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதோட காஃபியில் கூட ஒரு சிட்டிகை சர்க்கரை கூட இல்லாமல் நான் குடித்தேன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ம் ம் போதும். துரதிருஷ்டவசமாக நான் கஷ்டத்தில் இருந்தால் கூட மற்றவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு சர்க்கஸ் கோமாளிய மாதிரி நான் இருக்கேன். என்னோட உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனால் என்னோட குரலுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி தர முடியும். ஒரு 3000 பேர் கேட்குற அளவுக்கு குரலை உயர்த்தி பேச முடியும். இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு பேசின பிறகு நல்லா தூங்க முடியும். வாங்க வாங்க. ம் பெண்களுக்கு கல்வி கற்க வாய்ப்பு கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு அறிவு புகட்டணும். அவங்க சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு நாம் சுதந்திரத்தை அடையணும். அதை அடைஞ்சிட்டா எது நல்லதுங்கிறத அவங்களே தீர்மானிச்சுப்பாங்க. உன்னோட பள்ளிக்கூடத்தில் நம்ம நாட்டோட பழங்கால கலைகளையும் கலாச்சாரத்தையும் சீர்படுத்தி அறிமுகப்படுத்தணும். அற்புதமான கலைகளான சமையல் கலை, கோலம், தையல் கலை, சித்திர வேலைப்பாடு இதெல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும். இந்த கைத்தொழில்கள் மூலமாக அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவங்க வருமானத்தை பெருக்கிக்க இதெல்லாம் அவங்களுக்கு உதவும். ஒரு விதவியோட கண்ணீரை துடைக்கவோ இல்லை ஒரு அனாதையோட வாய்க்கு ஒருபடி சோறு கூட கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாத ஒரு மதத்திலேயோ இல்லை ஒரு தெய்வத்துக்கிட்டேயோ எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. மதம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று வெறும் புஸ்தகங்களையோ இல்லை தீர்க்கதரிசிகளையோ இல்லை மீட்பர்களையோ நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. எனக்கு நம்பிக்கை எதுலன்னா நம்மளுடைய புனித குருமார்கள் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பரிபூரணமான அந்த சுதந்திரத்தில் தான். நான் அதுக்காக அவங்கள மதிக்காமல் இல்லை, மதத்தை ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு நான் பார்க்குறேன். சுவாமிஜி என்னாச்சு? இந்த உலகத்துக்காக நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். உங்ககிட்ட இருந்து 1 கிலோ கறியாவது எடுத்துக்காம ஒரு ரொட்டி துண்டை கூட அது கொடுக்காது. ஆனால் போகம்ங்கிறது என் தலையில் கொஞ்சம் கூட எழுதப்படலை. இந்த மெத்தையில் படுக்கிறது எனக்கு வியாதியைத்தான் அதிகமாக்குது. இதால் எனக்கு
மூச்சு தான் தணறது. என்னால் இங்கே படுக்க முடியல, அதனால கொஞ்சம் சரிப்படுத்திக்க நான் தரையில் படுத்துக்கிறேன், கொஞ்சம் சரியாகும். ஒருத்தர் ஆன்மீகவாதியா இருந்தா அவங்களுக்கு வியாதிங்கிறதே வரக்கூடாதுங்கிறது மிஸ்ஸஸ் ஜான்சன் அம்மையாரோட கருத்து. புகைப்பிடிக்கிறதுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாவம். என் மூலமா என்ன வேலையெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாத்தையும் அன்னை பராசக்தி என் மூலமாவே செய்ய வச்சு வாங்கிக்கிட்டா. இப்போ என்னோட மனசையும் என்னோட உடம்பையும் சீர்குலைஞ்சு போற மாதிரி விட்டுட்டா. எல்லாமே உன்னோட விருப்பம் தாயே. எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3-4 வருஷம்தான் இருக்கும், அவ்வளவுதான். நான் நிச்சயமா 40 வயசை தாண்டி வாழ மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த உடம்பு எப்படி வாழ்ந்தாலும் மறைஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமே என்னோட கர்ம பலன் படி அது போகட்டும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். இந்த உடல் வெறும் கூடு, புகழ்ச்சியோ நிந்தனையோ ஆத்மாவோட ஒட்ட போறதில்லை. போற்றுவார் போற்றப்படுவார், தூற்றுவார் தூற்றப்படுவார், எல்லாமே இதுக்கு ஒண்ணுதான். எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கிறவன் தான் தைரியமான துறவி. அதனால நான் அமைதியா இருக்கணும். ஓம் ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம். என்னோட எல்லா திட்டங்களுக்கும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு உருவம் கொடுத்துட முடியுமா? இந்த எண்ணம் தான் என்ன தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கு. சாவு என்ன நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல காலத்தை வீணாக்க முடியாது. நல்லா வேலை செய்யக்கூடிய திறன் உள்ளதா என்னோட அமைப்பு இருந்தாகணும். மனித இனத்தோட நன்மைக்கு குறைஞ்சபட்சம் இந்தியாவோட நன்மைக்காவது ஒரு உந்து சக்தியை நான் உருவாக்கி வச்சிருக்கேங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகுமோங்கிற கவலை இல்லாம நான் நிம்மதியா தூங்குவேன். ஜெய் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவ் கி. ஜெய் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவ் கி. ஜெய் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவ் கி. এসেছে নতুন মানুষ দেখবি যদি আয় চলে, এসেছে নতুন মানুষ দেখবি যদি আয় চলে. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னிடம் கூறியிருக்கிறார், உனது தோள்களில் என்னை சுமந்து கொண்டு எங்கே செல்கிறாயோ அங்கே எல்லாம் நான் இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். ஆதலால் புதிய மடம் அமைந்திருக்கும் இடத்திற்கு நானே அவரை எனது தோள்களில் சுமந்து செல்கிறேன். இனி வரும் நீண்ட காலத்திற்கு பலருடைய நலனை கருதி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம்மை இங்கே நிரந்தரமாக வெளிப்படுத்துவார் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாயாக. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய.
சர்வதர்ம சரூபின அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணா. வங்காளத்தில் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் ஏழை பிராமண பெற்றோர்களுக்கு இவர் பிறந்தார். ஆனால் இன்று உருவ வழிபாட்டை பல நூற்றாண்டுகளாக ஒதுக்கி தள்ளிய நாடுகளில் கூட அவர் வணங்கப்படுகிறார். இந்த மகத்தான ஆன்மீக திருவுருவை உங்கள் முன்பாக வைக்கிறேன். என்னை வைத்து அவரை எடை போட்டு விடாதீர்கள். நான் ஒரு பலமில்லாத கருவி மட்டுமே. என்னை வைத்து தயவு செய்து அவருடைய குணங்களை மதிப்பிட வேண்டாம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரது உபதேசங்களை நீயோ அல்லது நானோ அல்லது வேறு யார் உபதேசிக்கிறார்களோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போது நான் அவரை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த லட்சிய புருஷரின் முன்பாக இந்த நாட்டின் நலனுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். என்னை நம்புங்கள். இந்த தேசம் உயர வேண்டுமானால் அவர் பெயரை கூறிக்கொண்டு நீங்கள் ஒன்றுபடுங்கள். அவர்தான் அந்த அருமையான உணர்வற்று ஒடுங்கும் வழியை காட்டுவார். நான் இந்த நிமிஷம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆன்மீக ஒழுக்கத்திற்கும் கல்வி கற்கிறதுக்கும் ஒரு கேந்திரமா இந்த மடம் இருக்கும். பிராமணன்லிருந்து சண்டாளன் வரைக்கும் எல்லா ஜாதி இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களோட லட்சியங்கள் ஒரு தெளிவான வடிவத்தை கொண்டிருக்கிறத பார்க்க நாம் வழி செய்யணும். கடந்த காலத்தை சேர்ந்த எல்லாத்தையும் நாம் இங்கே சேர்க்குறோம். நிகழ்காலத்தோட தெளிவையும் நாம் ரசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரப்போகிற எல்லாத்துக்காகவும் நம்ம இதய கதவுகளையும் ரொம்ப அகலமாக திறந்து வைக்கிறோம். நாம கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மடம் எல்லா மத பிரிவுகளையும் எல்லா கொள்கைகளையும் சமரசப்படுத்தி நிற்கும். எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரந்த மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவராக இருந்தாரோ அதே மாதிரி இந்த மடமும் அந்த கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு மையமா விளங்கும். இங்கேருந்து எழுந்து பரவக்கூடிய அந்த சமரச பேரொளி வெள்ளம் உலகம் பூரா அப்படியே பரவி எல்லா இடத்தையும் நிறைச்சிடும். தியாகங்கள்ல பெருசு எது தெரியுமா? அதிகாரம், தலைமை பதவி, புகழ், இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய தியாகம். நான் எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் விலகிட்டேன். அதிகாரமோ பதவியோ எதையும் எனக்குன்னு நான் வச்சுக்காத காரணத்தினால இப்போ சுதந்திரமாயிட்டேன். ராமகிருஷ்ண மிஷனோட தலைமை பதவியிலிருந்து நான் இப்போ விலகிட்டேன். எல்லா சுமையையும் இறக்கி வச்சிட்டதுனால இப்போ சந்தோஷமா இருக்கேன். எந்த பொறுப்பும் இப்போ என் கையில் இல்லை. சில தவறுகளோடையும் பல வெற்றிகளோடையும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சேவையில் நான் இருந்திருக்கேன். நான் இப்போது எல்லாத்திலிருந்துமே ஒதுங்கிட்டேன். சாப்பாடு, ஓய்வு, சில புஸ்தகங்கள், நான் இப்போ விரும்புகிறது இதெல்லாத்தையும் மட்டும்தான். இமயமலையில் ஒரு சின்ன இடத்தை வாங்க போகிறேன். 6000 அடி உயரத்தில் உருகாத வெள்ளி பனியோட அழகான தோற்றம் தெரியக்கூடிய ஒரு பெரிய மலைச்சாரலாக அந்த பகுதி இருக்கணும். ஒரு ஏரியும்
நீரோடைகளும் இருக்கணும். இமயமலைக்கே உரித்தான செடார் மரங்களும் பூக்களும் எங்கே பார்த்தாலும் ஒரே பூக்கள் மயமாக இருக்கணும். எனக்காக அங்கே ஒரு சின்ன குடில் இருக்கணும். அந்த இடத்துல நானே வேலை செஞ்சு ஒரு காய்கறி தோட்டத்தை உருவாக்குவேன். அப்புறம் அங்கே இன்னும் என்னோட புஸ்தகங்கள் எல்லாமே இருக்கும். மனிதர்களை நான் பார்க்குறதா இருந்தால் அது எப்போவாது அத்தி பூத்த மாதிரி தான். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் உலகமே சீரழிஞ்சாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன். அப்பப்பா எப்படி வாழ்நாள் பூரா அமைதி இல்லாமல் இருந்திருக்கேன். என் பிறப்பே நாடோடி பிறப்பு தான், வேடிக்கை தான். என்னோட சந்தோஷத்தை பற்றின கனவுகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் மற்றவங்க நலனை பற்றின கனவுகள் எல்லாம் ஏதோ முன்கூட்டியே சொல்லி வச்ச மாதிரி உண்மையாயிடுச்சுங்க. நான் என்னோட செய்தியை சொல்லி முடிச்சாச்சு. இனிமே நான் போக வேண்டியது தான். பெரிய முதிர்ந்த மரங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் சிறிய மரங்களையும் செடிகளையும் வளர விடாது. எனக்கு பின்னால வரவங்களுக்கு நான் வழிவிடணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச உடை. நான் வீட்டில் இருக்கும்போது இந்த கந்தல் உடையை போட்டுக்கிட்டு வெறுங்காலோட தான் நடப்பேன். என்ன பிரச்சனை? மடத்து நிலத்தில் தேங்கி இருக்கிற நீரை அப்புறப்படுத்த ஒரு சின்ன வடிகால் வெட்டுறதுக்கு உதவி செஞ்சுட்டு இப்போதான் நான் திரும்பி வந்திருக்கேன். சுவாமிஜி, நீங்க பாட்டுக்கு மழையில போறீங்க? என்னோட பெரிய நார களிப்போட இருக்கு. அது மாதிரி வாத்துக்களும் மாடுகளும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கு. இனிமே இந்த உடலுக்கு ஆரோக்கியம் வர்றது ரொம்ப கஷ்டம். இதை விட்டுட்டு வேற ஒரு உடம்பை எடுத்துட்டு வந்து தான் என்னோட வேலைகளை முடிக்கணும். என்னோட மரணத்துக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். நிறைய அங்கே இங்கே ஓடி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. மரணம் என்னோட படுக்கையில வாசலில் நிற்குது. உலகம் பூரா என்னோட சுத்தின நோட்டு புஸ்தகம் இது. 7 வருஷத்துக்கு முன்னால நான் அதுல எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் பாரு. இப்போது ஒரு மூலையை கண்டுபிடித்து அங்கு கிடந்து சாக வேண்டும். இப்போது ஒரு மூலையை கண்டுபிடித்து அங்கு கிடந்து சாக வேண்டும். என்னோட கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நாடு விட்டு நாடு போய் ஏதோ கொஞ்சம் போதிச்சிருக்கேன். அது கொஞ்சம்தானாலும் அதுக்கு பதிலாக அந்த மக்களோட அவங்களோட உணவையும் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வேலையும் செய்யாமல் மற்றவங்க மேலே ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா அந்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் உண்மையில் ஒரு சோம்பேறி சாமியாராக காலம் கழிக்கலைங்கிறது என்னோட மனசாட்சிக்கு தெரியறதால நான் இப்போ திருப்தியாக இருக்கேன். என்னால் கொஞ்சம் கூட எழுதுறதுக்கோ இல்லை உட்கறதுக்கோ முடியல. எங்கே ஒருவேளை இதுதான் என்னோட கடைசி கடிதமாக இருக்குமோங்கிற கவலையில் என்னால் முடியலன்னா கூட இந்த கடிதத்தை எழுதுறத என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். நான் செய்த இந்த வேலைகள் எல்லாம் வெறும் விவேகானந்தரின் வேலை அல்ல, அது அவரது வேலை, மன்னாதி மன்னனான குருதேவரின் சொந்த வேலை. ஒரு கவர்னர் ஓய்வு பெற்றால்
இன்னொரு கவர்னர் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு வரவே செய்வார். இன்னொரு விவேகானந்தர் இருந்திருந்தால் இந்த விவேகானந்தர் செய்தது என்னவென்பதை புரிந்து கொண்டிருப்பார். நான் இறந்துவிட்டால் இன்னொரு விவேகானந்தர் இல்லாமல் போய்விடுவாரா? தேவை இருந்தால் விவேகானந்தர்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவர்கள் தோன்றுவார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் யாரேனும் ஒருவர் வருவார், என்னை போன்ற ஒருவன், என்னை புரிந்து கொள்ளும் ஒருவன் தோன்றி எழுவான். பழைய துணிகளை களைவது போல இந்த எனது உடலை விட்டு வெளியேறுவதை நான் விரும்பலாம். ஆனாலும் என் பணி ஓயாது. உலகெங்கும் வாழும் மனிதர்களை தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பேன். நான் இறைவனுடன் ஒன்றுபட்டிருப்பதை உலகம் உணரும் வரை என் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். விழித்தெழு, இனியும் கனவு காணாதே. மரணம் உன் கொடுமையை பற்றி பிடித்து விட்டது. ஆனாலும் பயம் வேண்டாம். நான் இதுவரை போரில் புறம் காட்டியதில்லை. அது இன்று நிகழ்ந்து விடுமா சிவபெருமானே, சிவபெருமானே, என் படகை மறுகரைக்கு கூட்டிச் செல். இறுதியில் நான் வெறும் சிறுவன்தான். தட்சிணேஸ்வர ஆலமரத்தின் அடியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அற்புத மொழிகளை ஆச்சரியமான பரவசத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுவன் நானேதான். அதுவே எனது உண்மை இயல்பு. வேலைகளும் திட்டங்களும் நன்மை செய்வதும் இவை போன்ற எல்லாம் என் மீது ஏற்றப்பட்டவை. இப்பொழுது மீண்டும் அவரது குரல் எனக்கு கேட்கிறது. என் ஜீவனை பரவசப்படுத்துகின்ற பழையாதே குரல். பந்தங்கள் அறுகின்றன, அன்பு சாகிறது, வேலைகள் சுவையற்றதாகின்றன, வாழ்விலிருந்த மாயவசீகரம் போய்விட்டது. குருதேவரின் குரல் அழைப்பது மட்டுமே உள்ளது. நான் வருகிறேன் பிரபோ, நான் வருகிறேன். சலோ நிகேதே மோ நிகேதனே. சுவாமிஜி, என்னாச்சு?
சுவாமிஜி. சுவாமிஜி என்னாச்சு? சுவாமிஜி, சுவாமிஜி, சுவாமிஜி என்னாச்சு? மகராஜ், 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 மகராஜ். வழிகாட்டி, குரு, தலைவன், ஆசாரியன் காலமாகிவிட்டான். சிறுவன், மாணவன், ஏவலன் எஞ்சியுள்ளான். I know.